ஒலிபீடியா வெளியிடும் ஒலி புத்தகம். அப்பம் தின்ற முயல். சிறுவர் கதைகள். ஆசிரியர் பாவலர் நாரா நாச்சியப்பன். குரல் ஸ்ரீதேவி செந்தில்குமார். கணிதவியல் மாணவி மற்றும் ராகவி செல்லம் முத்தழகு இயற்பியல் மாணவி. குரல் ஒருங்கிணைப்பு கா பாலபாரதி மற்றும் லெனின் குருசாமி. இம்மின்னூல் வெளியிட உதவிய விக்கி மூலம் மற்றும் ஃப்ரீ தமிழ் ebooks.com தளத்திற்கு நன்றி. மின்னூல் உரிமம் பப்ளிக் டொமைன் CC0. ஒளி புத்தகம் உரிமம் கிரியேட்டிவ் காமன்ஸ். எல்லாரும் படிக்கலாம், பகிரலாம். பகிரும்போது படைப்பாளியின் பெயரை குறிப்பிட்டே பகிர வேண்டும். பதிப்புரை. முயல்குட்டியை நீங்கள் பார்த்திருக்கிறீர்களா? வெள்ளை வெள்ளையர் என்று பனி நிறத்தில் எவ்வளவு அழகாக இருக்கிறது! அதன் கண்களும் காதுகளும் எவ்வளவு அழகாக இருக்கின்றன! அது துள்ளி பாயும்போது மின்னல் பறப்பது போல் இருக்கும். அவ்வளவு வேகமாக பாயும். இவ்வளவு அழகான 10 முயல்குட்டிகளை வைத்து திரு நாரா நாச்சியப்பன் உங்களுக்கு இங்கே 10 கதைகளை எழுதி தந்திருக்கிறார். 10 10 விதமான கற்பனை. படிக்க படிக்க சுவையூட்டும் மிக விந்தையான இந்த முயல்கள் உங்கள் மனதை விட்டு போகா. இந்த முயல்கள் ஒவ்வொன்றும் உங்களுக்கு ஒவ்வொரு அருமையான கருத்தை விளக்குகின்றன. கருத்துக்கு கருத்து, கதைக்கு கதை, வாழ்க்கைக்கு வழிகாட்டி. இந்த அருமையான கதைகளை நீங்கள் படியுங்கள். உங்கள் நண்பர்களை படிக்க சொல்லுங்கள். உங்கள் தம்பி தங்கையருக்கு சொல்லுங்கள். உங்கள் அருமையான பெற்றோருக்கும் புதிய கதை சொல்லி களிப்படைய செய்யுங்கள். உங்கள் வீடு இன்பமயமாக திகழ இந்த கதைகள் பயன்படும். தமிழாயம். அப்பம் தின்ற முயல். அது ஒரு மலைக்காடு, ஒரு பெரிய மலை. அதன் சரிவுகளில் பெரிய பெரிய மரங்கள் வளர்ந்து காடாய் மண்டி போய் கிடந்தது. அந்த மலைக்காட்டில் ஒரு குட்டி முயல் இருந்தது. ஒரு நாள் அந்த குட்டி முயல் காட்டுக்குள்ளே அங்கும் இங்குமாக துள்ளி பாய்ந்து குதித்து கும்மாளம் போட்டது. பாய்ந்து பாய்ந்து ஓடிக்கொண்டிருந்த அந்த குட்டி முயலுக்கு திடீரென்று ஒரு ஆசை தோன்றியது. மலை உச்சி வரை போய் பார்த்து விட வேண்டும் என்பதுதான் அதன் ஆசை. உடனே அது உச்சியை நோக்கி பாய்ந்து செல்ல தொடங்கியது. மரங்களுக்கிடையே புல்வெளிகளிலே குறுக்கும் நெடுக்குமாக வளர்ந்திருந்த செடிகளையும் குடிகளையும் புதர்களையும் தாண்டி குதித்து மேலே மேலே சென்று கொண்டிருந்தது. போக போக மலை உச்சி நெருங்கி வருவதாக தெரியவில்லை. மலை அவ்வளவு உயரமாக இருந்தது. குட்டி முயல் நினைத்த செயலை முடிக்காமல் தூங்காது போல் இருந்தது. சிறிது கூட அயராது அது துள்ளி பாய்ந்து சென்று கொண்டிருந்தது. அது உச்சி சென்று சேர்ந்த நேரம் இருட்டி விட்டது. உச்சியில் நின்று அந்த குட்டி முயல் சுற்றும் முற்றும் பார்த்தது. மலையடிவாரத்தில் இருந்த பெரிய பெரிய மரங்களெல்லாம் சின்ன சின்ன செடிகள் போல் காட்சியளித்தன. ஏரி குளங்களெல்லாம் சிறிய சிறிய பள்ளங்கள் போல் தோன்றின. கிழக்கு பக்கத்தில் இருந்த கடல் ஓர் ஏரியை போல காட்சியளித்தது. அப்பொழுது கடலின் அடிமட்டத்திலிருந்து வெள்ளை நிறமான ஓர் அப்பம் வெளிவந்தது. அந்த அப்பத்தை பார்க்க பார்க்க குட்டி முயலுக்கு அதை கடித்து தின்ன வேண்டும் போல் இருந்தது. உடனே கீழ் நோக்கி பாய்ந்து சிறிது தொலைவு கீழே இறங்கியவுடன் கிழக்கு திசையில் திரும்பி பார்த்தது. அந்த அப்பம் மேலே வந்து கொண்டிருந்தது. கடலில் தோன்றி வந்த நிலவைத்தான் குட்டி முயல் அப்பம் என்று நினைத்தது. அப்பம் மேலே வந்து கொண்டிருக்கிறது. அது அருகில் வந்தவுடன் பிடித்து தின்னலாம். ஏன் கீழே இறங்க வேண்டும்? இவ்வாறு எண்ணிய குட்டி முயல் அந்த இடத்திலேயே நின்று மேலே வரும் அப்பத்தையே பார்த்து கொண்டிருந்தது. அப்பம் மேலே மேலே வந்தது. ஆனால் முயல் குட்டிக்கு அருகில் வரவில்லை. தொலைவிலேயே இருந்தது. தொலைவில் இருந்தபடியே வானத்தின் உச்சிக்கு போய்விட்டது. மலை உச்சியிலிருந்து வானத்து உச்சியையே பார்த்து கொண்டிருந்த முயல் குட்டிக்கு அழுகை அழுகையாய் வந்தது. அப்பம் எட்டவில்லையே, அப்பம் எட்டவில்லையே என்று கத்தி கதறி அழுது கொண்டிருந்தது. அப்போது அந்த வழியாக ஒரு காட்டு யானை வந்தது. யானையாரே, யானையாரே, உச்சியில் இருக்கும் அப்பம் எனக்கு எட்டவில்லை. உங்கள் நீண்ட துதிக்கையால் அதை பிடித்து தாருங்கள் என்று குட்டி முயல் கேட்டது. யானை வானத்தை நோக்கி தன் துதிக்கையை நீட்டி அப்பத்தை பிடிக்க முயல்கிறது. அந்த முயற்சியில் தன் முன்னங்கால் இரண்டையும் மேலே தூக்கி துதிக்கையை நீட்டிக்கொண்டு அது எழுந்து நின்றபொழுது தடுமாறி மலைச்சரிவில் உருண்டு விழுந்து விட்டது.
முயல் குட்டிக்கு மேலும் அழுகை அழுகையாய் வந்தது. யானையார் விழுந்து விட்டார். அவரை காப்பாற்றவும் முடியவில்லை, அப்பத்தை பிடிக்கவும் முடியவில்லை. என்ன செய்வேன் என்று சொல்லி அது அழுது கொண்டிருந்தது. அப்போது அந்த பக்கமாக ஒட்டகச் சிவிங்கி ஒன்று வந்தது. குட்டி முயல் அதை கூப்பிட்டது. சிவிங்கியாரே, சிவிங்கியாரே, வானத்து உச்சியில் உள்ள அப்பத்தை பிடிக்க என்னால் முடியவில்லை. உங்கள் நெட்டை கழுத்தை நீட்டி அதை எனக்கு பிடித்து தாருங்கள் என்று குட்டி முயல் கேட்டது. பாவம் குட்டி முயல் வானத்து அப்பத்துக்காக மிகவும் ஏங்குகிறது. பிடித்துத்தான் கொடுப்போமே என்று கூறிக்கொண்டே ஒட்டகச் சிவிங்கியார் தன் நெட்டை கழுத்தை நீட்டி அந்த அப்பத்தை பிடிக்க முயன்றார். ஆனால் அந்த வானத்து அப்பத்தை அவரால் எட்டி பிடிக்க முடியவில்லை. குட்டி முயலே, குட்டி முயலே, இங்கே வா, என் தலையில் ஏறிக்கொள். உன்னை நான் வீசுகிறேன், நீ பாய்ந்து சென்று அந்த அப்பத்தை பிடித்துக்கொள் என்று கூறியது. உடனே குட்டி முயல் பரபரவென்று ஒட்டைச் சிவிங்கியின் மேல் ஏறி முதுகுக்கு சென்று கழுத்தின் வழியாக தலை உச்சியை அடைந்தது. அதன் தலையில் ஏறி நின்றவுடன் ஒட்டைச் சிவிங்கி தன் தலையை வேகமாக ஆட்டி குட்டி முயலை ஒரு தட்டு தட்டி உயரத்தில் வீசிவிட்டது. ஒட்டகச் சிவிங்கியால் வீசப்பட்ட அந்த குட்டி முயல் அம்பு போல் பறந்து சென்று அந்த வானத்தின் அப்பத்தை அடைந்தது. அந்த வானத்து அப்பம் குட்டி முயலை போல் 1000 மடங்கு பெரியதாயிருந்ததால் முயலால் அதை கடித்து தின்ன முடியவில்லை. அந்த அப்பம் தான் முயலை விழுங்கிவிட்டது. குழந்தைகளே, நிலாவை உற்று நோக்குங்கள், அதன் நடுவில் அந்த குட்டி முயல் இருப்பதை இன்றும் காணலாம். ஓநாய் வயிற்றில் ஒரு குட்டி முயல். ஒரு காட்டில் ஒரு பெரிய முயல் இருந்தது. அதற்கு 4 குட்டிகள். அந்த குட்டிகள் மெல்ல மெல்ல வளர்ந்தன. உடம்பில் வலி ஏற்பட்டதும் துள்ளி ஓடி விளையாடின. ஓட தெரிந்துவிட்ட அவற்றிற்கு நல்லது கெட்டது தெரிய வேண்டும் என்று தாய் முயல் விரும்பியது. இல்லாவிட்டால் வெள்ளை மனம் படைத்த அவற்றை தீங்கு வந்து சூழ்ந்து கொள்ளும் என்று அது அஞ்சியது. ஒரு நாள் தாய் முயல் குட்டி முயல்களை குட்டி கொண்டு காட்டை சுற்றி காட்டியது. மரம் செடி கொடிகளை எல்லாம் அது காட்டியது. எந்தெந்த இலைகளை தின்னலாம், எது எதை தின்னக்கூடாது, எப்படி அடையாளம் கண்டுபிடிப்பது என்றெல்லாம் அது விளக்கி சொல்லியது. அது ஒவ்வொன்றையும் தெளிவாக விளக்கி சொல்ல சொல்ல 3 முயல் குட்டிகளும் மிக உன்னிப்பாக கேட்டு தெரிந்து கொண்டன. சொன்னவற்றையெல்லாம் திரும்ப திரும்ப கேட்டு சொல்லி பார்த்து தெரிந்து கொண்டன. ஆனால் ஒரு முயல் குட்டி அப்போது தாய் சொன்ன செய்திகளை கவனிக்காமல் பாப்பாத்தி பூச்சிகளை துரத்தி பிடித்து விளையாடி கொண்டிருந்தது. அது தன் வாழ்க்கைக்கு வேண்டிய அரிய செய்திகளை தெரிந்து கொள்ளாமல் விளையாடி கொண்டிருந்தது. தாய் முயல் அடுத்த பாடமாக புல் வகைகளை பற்றி விளக்கி கூறியது. எந்தெந்த புல் சுவையாக இருக்கும், எது தின்றால் உடம்புக்கு நல்லது, எது கெட்டது என்றெல்லாம் விளக்கி சொல்லியது. சில முச்செடிகளை காட்டி இவற்றின் இலைகள் இருக்கின்ற பக்கம் திரும்பி கூட பார்க்க கூடாது, நச்சுத்தன்மை உள்ளவை என்றெல்லாம் எடுத்து விளக்கியது. அந்த ஒரு முயல் குட்டி தவிர மற்ற குட்டிகள் எல்லாவற்றையும் கவனமாக தெரிந்து கொண்டன. அது மட்டும் அங்குமிங்கும் துள்ளி குதித்து ஏதேதோ வேடிக்கை பார்த்து கொண்டிருந்தது. அடுத்தாற்போல் பெரிய முயல் குட்டி முயல்களுக்கு விலங்குகளை பற்றி கூறியது. இதோ இந்த சிறிய அடிச்சுவடுகள் அணிலின் சுவடுகள், கீரல் கீரலாக இருக்கும். இந்த சுவடுகள் காட்டுக்கோழி சுவடுகள். கலைமான்களின் சுவடுகளை பார்த்தீர்களா? பெரியவை. கலைமான்களும் பெரியவைதான். ஆனால் நமக்கு அவற்றால் துன்பம் இல்லை. குள்ள நரிகள் ஓநாய்கள் நமக்கு துன்பம் தருபவை. ஏன், நம்மையே உண்டு வாழ்பவை. அவற்றின் சுவடுகளை நன்றாக கவனித்துக் கொள்ளுங்கள். அவை சென்ற பாதையில் கூட செல்லக்கூடாது. 3 முயல் குட்டிகளும் தாய் சொன்ன அந்த செய்திகளை நன்றாக கவனித்து மனதில் இருத்திக் கொண்டன. ஓநாய்கள் நரிகள் வாழக்கூடிய இடங்கள், அவை கையாளும் போர் தந்திரங்கள், மற்ற விலங்குகளை அவை வேட்டையாடும் முறைகள், உணவாக கொள்ளும் வழக்கம் எல்லாவற்றையும் விரிவாக கேட்டு தெரிந்து கொண்டன. 4வது முயல் குட்டியோ எந்த கவலையும் இல்லாமல் வெட்டுக்கிளிகளை விரட்டி விரட்டி விளையாடி கொண்டிருந்தது. நாள்தோறும் தாயின் சொல்லை கவனித்து கேட்டு கட்டுப்பாட்டோடு வளர்ந்த முயல் குட்டிகள் பெரிதாகி வளர்ந்தன. 4வது குட்டியும் பெரியதாகிவிட்டது. இனிமேல் நீங்கள் விருப்பம் போல் காட்டுக்குள் போய் வரலாம். என் துணை வேண்டியதில்லை. இனிமேல் நீங்களே உங்களை பாதுகாத்துக் கொண்டு வாழுங்கள் என்று கூறி அவற்றை தனி வாழ்க்கை நடத்த அனுப்பியது தாய். அவை விடுதலை உணர்வோடு அங்கும் இங்கும் ஓடின.
உணவை தேடின, பசித்த போது உண்டன, தூக்கம் வந்த போது புதர்களில் பதுங்கின, இன்பமாக வாழ்ந்தன. நான்காவது முயல்குட்டியும் காட்டுக்குள் ஓடியது. பாப்பாத்தி பூச்சிகளையும் வெட்டுக்கிளிகளையும் துரத்தி விளையாடியது. பசி வந்தது. சில பச்சை இலைகளை கொறித்து தின்றது. அவை நச்சுத்தன்மை உள்ளவை. வயிற்றில் இறங்கியவுடன் குட்டி முயல் மயங்கி விழுந்தது. மயக்கம் தெளிந்து அது எழுவதற்கு முன் ஒரு ஓநாய் அந்த வழியாக வந்தது. லபக் என்றதை விழுங்கிவிட்டது. அவ்வளவுதான் அதன் கதை. முடிந்துவிட்டது. பொறுப்பற்றவர்களின் வாழ்க்கை பொசுக்கென்று போய்விடும் என்பதற்கு அந்த குட்டி முயலின் வாழ்க்கை ஒரு எடுத்துக்காட்டு. பள்ளிக்கூடத்தில் முயல் குட்டிகள். காடு முழுவதும் ஒரே பேச்சா இருந்தது. விலங்குகள் ஒன்றை ஒன்று சந்திக்கும் போது விசாரித்துக் கொண்டன. கழுதையக்கா, உன் குட்டியை சேர்த்து விட்டாயா? இல்லை குரங்கண்ணா, என் குட்டிக்கு கழுதை வயதாகிவிட்டதாம். அந்த ஆசிரியர் சேர்த்துக் கொள்ள மாட்டேன் என்கிறார். புலிக்குட்டியை கூட சேர்த்துக் கொள்ள மறுத்து விட்டாராமே. எல்லா புலிகளும் உருமி கொண்டிருக்கின்றன. அதற்கு காரணம் தெரியுமோ? புலிக்குட்டியின் பக்கத்தில் உட்கார்ந்து கொண்டு மான் குட்டியும் ஆட்டுக்குட்டியும் பாடம் கவனிக்கவா முடியும்? இப்படிப்பட்ட பேச்சுக்கள் எல்லாம் அந்த காட்டில் பட்டணத்து அல்சேசன் அண்ணாவி தொடங்கியுள்ள பாலர் பள்ளியை பற்றித்தான். பாலர் பள்ளியில் மென்மையான இயல்புள்ள விலங்குகளின் குட்டிகளுக்கு மட்டும்தான் இடம் உண்டு என்று அல்சேசன் அண்ணாவை அறிவித்து விட்டார். இதில் வன்மையான இயல்புள்ள விலங்குகளுக்கு முதலில் கோபம் கோபமாக வந்தது. ஆனால் அண்ணாவை விலங்கும் சொன்ன பிற விளக்கம் சொன்ன பிறகு அவை எதிர்ப்பை நிறுத்திக் கொண்டு விட்டன. பெரியவர்கள் எடுத்துச் சொன்னதில் பேரின் கடைசியாக கழுதை குட்டிகளையும் பாலர் பள்ளியின் அண்ணாவை சேர்த்துக் கொண்டு விட்டார். பள்ளிக்கூடம் தொடங்கி 10 நாள் கழித்து தான் முயலம்மாவுக்கு செய்தி தெரியும். முயலம்மா செய்தி தெரிந்த மறுநாளே தன் 4 குட்டிகளையும் அழைத்து கொண்டு காட்டு பள்ளிக்கூடத்துக்கு சென்றது. பட்டணத்து அல்சேசன் அண்ணாவி இந்த 4 முயல் குட்டிகளையும் உற்று பார்த்தார். அவை பள்ளிக்கூடத்துக்குள் நுழைந்தவுடன் பள்ளிக்கூடமே களை கட்டி விட்டது. அங்கிருந்த எல்லா மாணவ மாணவிகளை காட்டிலும் இந்த முயல் குட்டிகளே அழகா இருந்தன. 4 வெள்ளை வெள்ளேர் என்று பனிக்கட்டியின் நிறத்தில் பளிபளி சென்று அழகா இருந்தன. அவற்றின் அழகுக்காகவே அண்ணாவி பள்ளியில் சேர்த்து கொண்டார். அழகாக மட்டுமல்ல, அறிவுள்ள குழந்தைகளாகவும் அந்த முயல் குட்டிகள் இருந்தன. கேட்ட கேள்விகளுக்கெல்லாம் கடகடவென்று பதில் கூறின. விளையாட்டிலும் அவை நல்ல மதிப்பெண்கள் வாங்கின. பள்ளிக்கூடம் தொடங்கி 1 வாரம் ஆயிற்று. தன் மாணவர்கள் எல்லாம் 1 நாள் கூட குளிக்காமல் வருவதை அண்ணாவி மோப்பம் பிடித்தே அறிந்து கொண்டார். உடனே அவர் ஒரு கட்டளையிட்டார். நாள்தோறும் குளித்து துவைத்த சீருடைகளை அணிந்து வர வேண்டும் என்று கட்டாயமாக கூறிவிட்டார். எல்லா குட்டிகளும் மறுநாள் காலையில் குளிப்பதற்காக காட்டு குளத்திற்கு சென்றன. முதன் முதலாக சென்ற எருமை கன்றுகள் குளத்தில் இறங்கி தண்ணீரை கலக்கிவிட்டன. ஆதலால் குளத்து நீர் முழுவதும் சேரும் சகதியுமாய் ஆகிவிட்டது. பின்னால் அந்த மற்ற குட்டிகள் எல்லாம் குளிக்காமல் திரும்பிவிட்டன. அக்கம் பக்கத்தில் வேறு குளம் ஒன்றும் கிடையாது. அவை என்ன செய்யும்? குளத்து நீர் தெளிந்த பிறகுதான் குளிக்கலாம். அண்ணாவிடம் சொல்லி மறுநாள் காலையில் மற்ற எல்லோரும் குளித்த பிறகுதான் எருமை கன்றுகள் குளிக்க வேண்டும் என்று ஆணை பெற்றன. இதற்கிடையில் முயலம்மா பட்டணத்துக்கு சென்று 1 மரத்தொட்டியும் சோப்பு கட்டியும் புதிய சீருடைகளையும் வாங்கி கொண்டு வந்தது. பிறகு தன் குட்டிகளை அழைத்து கொண்டு 4 கால் பாய்ச்சலில் மலையடிவாரத்திற்கு சென்றது. அங்கிருந்து தெளிந்த நீரோடையில் தண்ணீர் பிடித்து மரத்தொட்டியில் நீரை நிரப்பி அதற்குள் தன் குட்டிகளை விட்டு குளிப்பாட்டியது. ஒவ்வொரு குட்டியாக பிடித்து சோப்பு தேய்த்து தலையில் நீர் ஊற்றி அழகாய் குளிப்பாட்டியது. அதன் பின் குட்டிகளின் உடலில் மணப்பொடி தூவி சீருடை அணிந்து புல் உணவு தந்து பள்ளிக்கு அனுப்பியது. பள்ளிக்கூடத்திற்குள் 4 முயல் குட்டிகளும் நுழைந்த போது கமகமென்று மனம் கமழ்ந்தது. மற்ற குட்டிகள் எல்லாம் ஏதோ காரணம் சொல்லி குளிக்காமல் வந்தன. ஆனால் முயல் குட்டிகள் மட்டும் அண்ணாவின் பேச்சை மதித்து குளித்து அழகாக வந்திருந்தன. அல்சேசன் அண்ணாவிற்கு அந்த முயல் குட்டிகளை பார்ப்பதற்கு பெருமையாக இருந்தது. அண்ணாவி மற்ற மாணவர்களை பார்த்து, டே குட்டிகளா, நீங்களும் படிக்க வந்து விட்டீர்களே. இதோ பாருங்கள், இந்த முயல் குட்டிகள் குளித்து எவ்வளவு அழகாக வந்திருக்கின்றன என்று கேட்டார். உடனே குரங்கு குட்டி ஒன்று எழுந்து நின்றது. அண்ணாவி ஐயா, நீங்கள் 1 நாள் முயலம்மா வீட்டு பக்கம் போய் வாருங்கள், அப்புறம் சொல்லுங்கள் என்று சொல்லியது.
அந்த குரங்கு குட்டி ஏன் இப்படி சொன்னது என்று அண்ணாவிற்கு புரியவில்லை. அன்று மாலை பள்ளிக்கூடம் விட்டதும் அண்ணாவி முயல் குட்டிகளை பின்தொடர்ந்து சென்றது. முயலம்மா தன் குட்டிகளோடு ஒரு புதரின் நடுவில் வாழ்ந்து வந்தது. மலையின் புதருக்கு வெளியே வந்து குட்டிகளை எதிர்பார்த்து காத்து கொண்டிருந்தது. குட்டிகள் நான்கும் துள்ளி துள்ளி பாய்ந்து ஓடி சென்றன. அம்மாவை சுற்றி கொண்டன. அம்மாவும் ஒவ்வொன்றையும் முத்தமிட்டது. தன் நாவினில் ஒவ்வொரு குட்டியையும் தடவி கொடுத்தது. தொலைவிலேயே இந்த அன்பு காட்சியை அண்ணாவி அல்சேசன் பார்த்தது. ஆனால் அதனால் அந்த புதரின் அருகில் நெருங்கி செல்ல முடியவில்லை. அந்த முயல்கள் வாழ்ந்த இடத்திலிருந்து வந்த தீய நாற்றம் அதை நெருங்க விடவில்லை. இத்தனை அழகாகவும் பளபளப்பாகவும் பார்க்க பரிசுத்தமாகவும் இருக்கும் இந்த முயல்கள் வாழும் இடம் இப்படி இருக்கின்றதே. ஒவ்வொருவரிடத்திலும் ஒவ்வொரு குறை இருப்பது இந்த உலகத்து இயற்கை போலும் எல்லா நிறையும் உள்ளவர்கள் யாரும் இருக்க மாட்டார்கள் போலும் இருக்கிறது என்று அண்ணாவி நினைத்து கொண்டது. மறுநாள் முதல் அண்ணாவி அல்சேசன் எல்லா மாணவர்களையும் ஒன்று போல் நடத்தியது. உயர்ந்தவர் தாழ்ந்தவர் என்ற பாகுபாடின்றி எல்லா குட்டிகளையும் சமமாக நடத்தியது. அதனால் அண்ணாவின் புகழ் காடெங்கும் பரவியது. அண்ணாவி ஓர் அதிசய ஞானி என்று அந்த காட்டு விலங்குகள் பேசிக்கொண்டன. அது தொடங்கிய பாலர் பள்ளி சீரும் சிறப்புமாக நடந்தது. மரக்கிளையில் ஒரு முயல் குட்டி. பொழுது விடியும் நேரம். வானத்தில் இருந்த விண்மீன்கள் ஒவ்வொன்றாக மறைந்து கொண்டிருந்தன. ஆயிற்று, இன்னும் ஒன்றுதான், அதுவும் மறைந்துவிட்டது. கிழக்கில் செங்கதிர் வண்ண பந்து போல் தலை நீட்டிக் கொண்டிருந்தது. அந்த நேரத்தில் முன் திட்டமிட்டபடியே முருகனும் மாதவனும் முயல் வேட்டைக்கு புறப்பட்டார்கள். இருவர் கையிலும் வேட்டை துப்பாக்கிகள் இருந்தன. மாதவன் வனத்துறையில் ஒரு பெரிய அதிகாரி. அவனிடம் கண்ணன் என்ற வேட்டை நாய் ஒன்று இருந்தது. கண்ணா என்று அழைத்தால் பாய்ந்தோடி வரும். சொன்ன வேளையை சொன்னபடி செய்யும். முயல்களை விரட்டி பிடிப்பதில் மிக திறமை உடையது கண்ணன். அப்படிப்பட்ட நாயை அன்று அவர்கள் அழைத்து செல்லவில்லை. அது ஒரு பாறையிலிருந்து சறுக்கி விழுந்ததால் காலில் சுளுக்கு ஏற்பட்டு வீட்டிலேயே தங்கி மருந்து போட்டுக் கொண்டிருந்தது. கண்ணன் கூட வராதது ஒரு பெருங்குறை. முயல்களை கண்டுபிடிப்பதற்கு அவர்கள் மிக அலைய வேண்டியதாயிற்று. கண்ணன் வந்திருந்தால் மோப்பம் பிடித்தே முயல்கள் இருக்கும் இடத்தை அறிந்துவிடும். முருகனும் மாதவனும் உச்சி பொழுது வரை அலைந்தும் ஒரு முயல் கூட கண்ணில் அகப்படவில்லை. பசிக்கிறது, உணவு உண்ட பிறகு தேடலாம் என்று முருகன் சொல்லவே இருவரும் ஒரு மரத்தடிக்கு சென்றார்கள். நிழலில் உட்கார்ந்து கட்டி கொண்டு வந்திருந்த தயிர் சோற்றை பையிலிருந்து எடுத்தார்கள். அப்போது பக்கத்தில் இருந்த ஒரு புதருக்குள் இருந்து ஒரு முயல் பாய்ந்தோடியது. சோற்று பொட்டலத்தை அப்படியே போட்டுவிட்டு அது பாய்ந்த திசையை நோக்கி ஓடினார்கள். ஆனால் எவ்வளவு தொலைவு ஓடியும் மீண்டும் அது கண்ணில் படவே இல்லை. மீண்டும் சோர்ந்து போய் உணவு உண்பதற்காக மரத்தடிக்கு வந்தார்கள். மரத்தடியில் உட்கார்ந்து மீண்டும் கட்டுச்சோற்றை எடுக்கும் போது பக்கத்தில் புதர் சலசலத்தது. ஒரு முயல் அவர்கள் முன்னெதிரே குதித்து பரபரவென்று ஏறி எதிரில் இருந்த ஒரு அரச மரத்தின் கிளையில் குந்தி கொண்டது. அவர்களை உற்று பார்த்தது. மாதவன் வியப்புடன் சொன்னான், நானும் வனத்துறையில் 10 ஆண்டுகளாக பணிபுரிகிறேன். மரம் ஏறும் முயலை இதுவரை பார்த்ததே இல்லை. இது ஒரு விந்தைதான். விந்தை அல்ல, மூடத்தனம் என்று ஒரு குரல் கேட்டது. இருவரும் திரும்பி பார்த்தார்கள். மற்றொரு வனத்துறை அதிகாரி குமரன் என்பவர் அவர்களை நோக்கி நடந்து வந்தார். குமரன், அதோ பார்த்தாயா, மரக்கிளையில் ஒரு முயல் குட்டி. நீ இதுவரை முயல் குட்டி மரமேறி பார்த்ததுண்டா என்று மாதவன் கேட்டார். காலம் கெட்டு விட்டது என்றார். காலம் கெடவில்லை, உங்கள் கண்தான் கெட்டுவிட்டது. கண்களை கசக்கிக் கொண்டு நன்றாக பாருங்கள் என்றார் குமரன். முருகனும் மாதவனும் உற்று பார்த்தனர். உண்மையில் மரக்கிளையில் ஏறி உட்கார்ந்து கொண்டிருந்தது முயல் அல்ல, ஒரு வெள்ளை பூனை குட்டி. அந்த பூனை குட்டி எழுந்து நின்று அவர்களை பார்த்து மியாவ் என்றது. நாங்கள் சரியான அறிவிலிகள் என்று கூறி சிரித்துக் கொண்டே தயிர் சோற்று பொட்டலத்தை பிரித்தனர். 2 பொட்டலங்களை 3 பேரும் பங்கு போட்டுக் கொண்டனர். அந்த முயல் வேட்டையை நினைத்து பார்த்தால் இன்றைக்கும் அவர்களுக்கு சிரிப்பு வருகிறது. பட்டணத்துக்கு சென்ற குட்டி முயல்கள். ஒரு காட்டில் ஒரு முயல் இருந்தது. அதற்கு ஒரு நாள் பொழுதே போகவில்லை.
காட்டுக்குள் எங்கெங்கோ துள்ளி குதித்து ஓடியது. புல்வெளிகளில் பாய்ந்து ஓடி நல்ல அருகம்புல்லாக தேர்ந்தெடுத்து தின்றது. நெல் வயல்களில் புகுந்து விளையாடியது. காவற்காரன் கம்பெடுத்ததும் ஒரே தாவில் வேகமாக தாண்டி விழுந்து எழுந்து ஓடியது. பூஞ்சோலைகளில் புகுந்து அங்கு பூத்திருந்த வகை வகையான பூக்களின் மனத்தை சுவைத்தது. பூஞ்செடிகளில் இளந்தளிர்களை கொறித்து சுவை பார்த்தது. மூங்கிற் புதர்களின் மத்தியிலே பாய்ந்து சிலம்ப வித்தையாடியது. என்ன செய்தும் பொழுது போகவில்லை. மீதி பொழுதை என்ன செய்து கழிப்பது என்று அதற்கு புதிராயிருந்தது. வெட்டி பேச்சு பேசுவதற்கு காட்டில் யாரும் கிடைக்காததால் அது நகரத்திற்கு போவதென முடிவு செய்தது. தனியாக போவதை விட துணைக்கு யாராவது வந்தால் நன்றாய் இருக்குமே என்று அந்த முயல் நினைத்தது. அப்படி அது நினைத்துக் கொண்டிருக்கும் போது அந்த இடத்திற்கு ஒரு குட்டி முயல் வந்தது. அந்த குட்டி முயலை பார்த்து இந்த ஆண் முயல் கேட்டது, ஏய் குட்டி, எங்கே கிளம்பி விட்டாய்? அண்ணா, காலையிலிருந்து பொழுதே போகவில்லை, அதுதான் உன்னை தேடி வந்தேன் என்றது குட்டி முயல். என்னை தேடி எதற்கு வந்தாய்? என்னிடம் வந்தால் பொழுது போய்விடுமா என்று கேட்டது ஆண் முயல். நீ பல இடங்களுக்கு செல்கிறவன், உன்னிடம் வந்தால் ஏதாவது கதை சொல்வாய், பொழுது பொடுக்கென்று போய்விடும் என்று கூறியது குட்டி முயல். எனக்கு கதை சொல்ல தெரியாது, நான் இப்போது நகரத்துக்கு புறப்பட்டு கொண்டிருக்கிறேன், நீயும் கூட வருகிறாயா என்று கேட்டது ஆண் முயல். நகரத்தில் உனக்கு என்ன வேலை என்று கேட்டது குட்டி முயல். வேலை இல்லாமலா நகரத்திற்கு போகிறேன்? எனக்கு நிறைய வேலை இருக்கிறது. நீ வருகிறாயா என்ன? வருவதாயிருந்தால் துண துண வென்று பேசக்கூடாது என்று கட்டளையிட்டது ஆண் முயல். குட்டி முயல் தொந்தரவு செய்வதில்லை என்று வாக்குறுதி கொடுத்தது. உடனே இரண்டு முயல்களும் சோடியாக புறப்பட்டன. மின்னல் வெட்டியது போல் அவை துள்ளி துள்ளி ஓடி பட்டணத்து எல்லையை அடைந்தவரை யாரும் அவைகளை தடைபடுத்தவில்லை. நகர எல்லையில் ஒரு விளையாட்டு வெளி. அங்கு சின்னஞ்சிறு பிள்ளைகள் இரண்டு பேர் பந்தாடி கொண்டிருந்தார்கள். முயல்கள் அந்த இடத்தை அடைந்தன. அந்த பிள்ளைகள் பந்து விளையாடுவதை இரண்டு முயல்களும் கவனித்துக் கொண்டிருந்தன. பந்து இரண்டு புறமும் போய் போய் மாறி வருவது அழகாகத்தான் இருந்தது. ஆனால் முயல் பாய்வதை போல் அப்படி சுழித்து திரும்பி தாவினால் எவ்வளவு அழகாயிருக்கும்! அந்த பிள்ளைகளுக்கு தங்கள் விளையாட்டை காட்ட வேண்டும் என்று இரண்டு முயல்களும் நினைத்தன. ஆண் முயலும் குட்டி முயலும் அந்த பந்தின் ஊடாக பாய்ந்தன. இங்கும் அங்குமாக சுழித்து திரும்பி தாவி விளையாடின. அந்த சிறுவனும் சிறுமியும் முயல்களின் விளையாட்டை மிக ஆவலோடு கவனித்தார்கள். அவர்களுக்கு அந்த முயல்களை பிடித்து தங்கள் மடியில் வைத்துக் கொள்ள வேண்டும் என்று ஆசையாயிருந்தது. அந்த முயல்களை நோக்கி ஓடி வந்தார்கள். ஆனால் முயல்கள் பிடிபடாமல் தப்பிக்கொண்டே இருந்தன. முயல்களை பிடிக்க முடியவில்லை என்றவுடன் அந்த சிறுமி தரையில் உட்கார்ந்து கொண்டு அழுதாள். சிறுவன் அவளை அழாமல் இருக்கும்படி கேட்டுக்கொண்டான். ஆனால் அவள் தொடர்ந்து அழுது கொண்டிருந்தாள். ஆண் முயல் அதை பார்த்து இரக்கம் கொண்டது. மெல்ல அந்த சிறுமியின் அருகில் சென்றது. குட்டி முயலும் அதை தொடர்ந்து சென்றது. முத்தம்மா, கண்ணை திறந்து பார், முயல்கள் உன்னிடம் வந்து விட்டன என்று சிறுவன் கத்தினான். அந்த சிறுமி அழுகையை நிறுத்திவிட்டு கண்ணை திறந்தாள். அவள் அடைந்த மகிழ்ச்சிக்கு அளவே இல்லை. இரண்டு முயல்களையும் இரண்டு கைகளாலும் முதுகில் தடவி கொடுத்தாள். அன்போடு வாரி தூக்கி மடியில் வைத்துக் கொண்டு மாறி மாறி முத்தம் கொடுத்தாள். முத்தம் முத்தமாக அவள் தொடர்ந்து முத்தமழை பொழிவதை பார்த்துத்தான் அவளுக்கு முத்தம்மா என்று பெயர் வைத்தார்களோ என்னவோ. அண்ணா, இந்த முயல்களை நாம் வீட்டுக்கு கூட்டி செல்வோமா என்று முத்தம்மா கேட்டார். அவனும் ஒப்புக்கொண்டான். அவர்கள் தங்கள் வீட்டுக்கு முயல் இரண்டையும் தூக்கி கொண்டு சென்றார்கள். அன்று முழுவதும் முயல்களை வைத்துக் கொண்டு அவர்கள் பொழுது போக்கினார்கள். முயல்களுக்கும் அந்த குழந்தைகளோடு இருப்பது இன்பமாயிற்று. அன்புள்ள குழந்தைகள் ஆசையோடு விளையாடினார்கள். அவ்வப்பொழுது இறை கொடுத்தார்கள். பேசி சிரித்து கலகலவென்று இருந்தார்கள். முயல்களுக்கு புதிய இடத்தில் பொழுது மிக மகிழ்ச்சியாகவே கழிந்தது. மறுநாள் காலையில் அந்த பிள்ளைகள் இரண்டு பேரும் பள்ளிக்கூடம் சென்று விட்டார்கள். முயல்களுக்கு பொழுது போவது மிக கடுமையாக இருந்தது. பிள்ளைகள் இல்லாமல் நாம் மட்டும் இங்கிருப்பது தண்டனை அனுபவிப்பது போல் இருக்கிறது என்று கூறியது குட்டி முயல். வா, நம் காட்டுக்கே போய்விடுவோம் என்று ஆண் முயல் அழைத்தது. பேசி முடிவெடுத்தவுடன் அவை அங்கிருந்து புறப்பட்டன. துள்ளி துள்ளி பாய்ந்தோடி தங்கள் காட்டுக்கு வந்து சேர்ந்தன. நகரத்து பிள்ளைகளை பற்றியும் அவர்கள் அன்பை பற்றியும் அவர்கள் வீட்டை பற்றியும் தோட்டத்தை பற்றியும் அவை மற்ற முயல்களிடம் எடுத்து சொல்வதிலேயே நன்றாக பொழுது போயிற்று.
ஆறு நாள் ஆயிற்று. அவற்றிற்கு மறுபடியும் அந்த பிள்ளைகளை பார்க்க வேண்டும் போல் இருந்தது. இந்த தடவை கூட இரண்டு முயல் குட்டிகளை அவற்றுடன் கிளம்பின. நான்கு முயல்களும் அந்த சிறுவனும் சிறுமியும் இருக்கும் வீட்டுக்கு வந்தன. உரிமையோடு உள்ளே நுழைந்தன. அந்த பிள்ளைகளுக்கு ஏற்பட்ட மகிழ்ச்சிக்கு அளவே இல்லை. நான்கு முயல்களோடும் அவர்கள் விளையாடினார்கள். அன்று மாலையே முயல்கள் காட்டுக்கு திரும்பின. சமத்து முயல்கள், அடுத்த ஞாயிற்றுக்கிழமை கட்டாயம் வந்துவிடுங்கள் என்று அந்த சிறுமி டட்டா கூறினார். அதன்படியே நான்கு முயல்களும் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் பட்டணத்து வீட்டுக்கு சென்று வருவதை வழக்கமாக கொண்டன. ஒரு முயல் குட்டி சாபம் போட்டது. ஒரு காட்டில் ஒரு குட்டி முயல் இருந்தது. ஒரு நாள் அது ஒரு பாறையின் மேல் ஏறியது. அதன் உச்சியில் ஏறி நின்று பார்த்தது. சிறிது தொலைவில் உள்ள நிலத்தில் பச்சை பசையில் என்று புல் வளர்ந்திருந்தது. நீல நீளமாக தளத்தளவென்று வளர்ந்திருந்த புல்வெளியை கண்டது. இளம் பச்சை புல் நிறைந்திருந்த அந்த நிலம் பார்க்க பார்க்க அழகாய் இருந்தது. முயல் குட்டிக்கு அந்த புல்லை கடித்து கடித்து தின்ன வேண்டும் என்று ஆசையாய் இருந்தது. பாறையிலிருந்து துள்ளி குதித்தது. தாவி தாவி அந்த புல்வெளியை நோக்கி ஓடியது. அங்கும் இங்குமாக ஓடி ஓடி ஆசை தீர புல் நுனிகளை கடித்து கடித்து தின்றது. ஒரு புல்லை கடிக்க போகும் போது கூர்மையாயிருந்த அந்த புல்லின் தாள் முயலின் மூக்கை அறுத்து விட்டது. சிறிது குருதி வழிந்தது. எரிச்சலோடு கூடிய வழி ஏற்பட்டது. முயல் குட்டிக்கு சினம் பொங்கியது. இந்த புல் என் மூக்கை அறுத்து விட்டது. என்ன திமிர் இதற்கு? கடவுளே, இந்த புல்லெல்லாம் எரிந்து சாம்பலாக போகட்டும் என்று சாபம் போட்டது. பிறகு மூக்கு புண்ணோடு தான் இருக்கும் இடத்திற்கு திரும்பி வந்தது. சிறிது நேரத்தில் தூங்கி போய் விட்டது. திடீரென்று அந்த புல்வெளி எங்கும் தீப்பற்றி கொண்டது. நெருப்பு பட்டு அந்த புல் அனைத்தும் கருகின. தீ மெல்ல மெல்ல பரவி முயல் குட்டி இருக்கும் இடம் வரை இருந்த புல் அனைத்தும் நெருப்பில் கருகி சாம்பலாய் போனன. வேண்டும் வேண்டும் புல்லே, என் மூக்கருத்தாய் அல்லவா? உன் கூட்டத்தோடு ஒளிந்தாய் என்று முயல் குட்டி கும்மாளம் போட்டது. சிறிது நேரத்தில் முயல் குட்டிக்கு பசி எடுத்தது. ஐயோ, ஒரு புல் கூட இல்லாமல் எரிந்து போயிற்றே, எதை தின்பேன் என்று முயல் குட்டி கவலை கொள்ள தொடங்கியது. அதற்கு அழுகை அழுகையாய் வந்தது. ஆராயாமல் தான் இட்ட சாபத்தால் அத்தனை புல்லும் கருகி போய்விட்டதே என்று தன் மீதே குறைப்பட்டு கொண்டது. புல் அறுத்துவிட்ட தன் மூக்கு எப்படி இருக்கிறது என்று தன் முன்னங்காலால் தடவி பார்த்தது. அது ஆறி காய்ந்து போயிருந்தது. சற்று நேரம் ஏற்பட்ட வலிக்காக அவ்வளவு புல்லும் எரிந்து போக சாபம் கொடுத்தேனே நான், ஒரு முட்டாள் என்று கத்திக்கொண்டே தலையை ஆட்டியது. தூக்கம் கலைந்து கண் விழித்தது. அதை சுற்றிலும் எந்த புல்லும் கருகவில்லை. பாறையின் மீது ஏறி பார்த்தது. புல்வெளி முன்னை போலவே இருந்தது. புல் அனைத்தும் தளதளவென்று காற்றில் ஆடிக்கொண்டிருந்தன. முயலுக்கு ஏற்பட்ட மகிழ்ச்சிக்கு அளவே இல்லை. நல்ல வேளை, கனவுதான் கண்டேன். இல்லாவிட்டால் என் முட்டாள்தனமான சாபம் நிறைவேறியிருந்தால் என்ன ஆகியிருக்கும்? கடவுளே, என்னை போன்ற மூடர்களின் சாபம் பலிக்காமல் செய்யும் உனக்கு ஆயிரம் நன்றி, ஆயிரம் வணக்கம். இவ்வாறு கூறிக்கொண்டே முயல் புல்வெளியை நோக்கி தாவி பாய்ந்து ஓடியது. பந்தயத்தில் வெள்ளை முயல். காட்டில் ஒரே கொண்டாட்டமாக இருந்தது. என்னவென்று தெரிந்து கொள்வதற்காக தினசரித்தாள் செய்தியாளர்கள் அங்கு பறந்து வந்தார்கள். பேருந்து ஓட்டி வந்தவன் சொன்னான், காட்டு நடுவில் உள்ள ஒரு பொட்டலில் எங்கு பார்த்தாலும் இலைகளும் பூக்களும் தோரணம் கட்டியிருந்ததாம். விலங்குகள் அங்கும் இங்கும் அவசர அவசரமாகவும் கூட்டம் கூட்டமாகவும் அந்த பொட்டலில் திரிந்து கொண்டிருந்தனவாம். இந்த செய்திகளை கேட்டதும் தினசரித்தாள் செய்தியாளர்கள் அங்கு பறந்தார்கள். செய்தியாளர்களை கண்டவுடன் விலங்குகளுக்கு மேலும் தெம்பு வந்துவிட்டது. முதலிலேயே தெரிவித்திருந்தால் எவ்வளவு நன்றாயிருந்திருக்கும் என்று யானையார் கூறினார். மணியோசை முன்னால் வரும், யானையார் பின்னால் தான் வருவார்.
தலைவர் யானையாருக்கு பின்னால்தான் எல்லா நினைப்புகளும் தோன்றும். செய்தியாளர்களை கண்ட பிறகு வானொலிக்கும் தொலைக்காட்சி நிறுவனத்துக்கும் தெரிவிக்கவில்லை என்பது நினைவு வந்தது. செய்தியாளர்கள் யானையாரை சூழ்ந்து கொண்டார்கள். காட்டில் இன்று என்ன சிறப்பு என்று கேட்டார்கள். சிறப்பாக ஒன்றுமில்லை, விளையாட்டு போட்டி ஒன்று வைப்பதென நேற்று முடிவெடுத்தோம். பொதுக்குழு முடிவின்படி இன்று உடனே போட்டி வேலைகளை தொடங்கிவிட்டோம். உங்களுக்கு எப்படி இந்த செய்தி கிடைத்தது என்று யானையார் கேட்டார். உலகில் எந்த மூளை முடுக்கில் எது நடந்தாலும் நாங்கள் விடமாட்டோம். காற்று நுழையாத இடத்திலும் கடவுள் நுழைவார், அவர் நுழையாத இடத்திலும் நாங்கள் நுழைந்து விடுவோம் என்று செய்தியாளர்கள் கூறினார்கள். யானையார் வந்திருந்த பத்திரிகையாளர்களை ஒவ்வொருவராக தன் துதிக்கையால் தூக்கி ஒரு மரக்கிளையில் உட்கார வைத்தார். போட்டிகள் தொடங்கின. முதலில் பொட்டல் வெளிநடுவில் 5 கழுதைகள் வந்து நின்று கடவுள் வாழ்த்து பாடின. 5 ஒரே குரலில் ஒருமித்து பாடிய போது அவற்றின் குரல் கைலாசத்துக்கு எட்டியிருக்க வேண்டும் என்று மிருகங்கள் பேசிக்கொண்டன. அடுத்து நடன போட்டி நடைபெற்றது. 6 மயில்கள் 3-3 எதிர்கட்சியாக இருந்து தோகை விரித்து தாளத்திற்கேற்ப கால் போட்டு ஆடியது கண்கொள்ளா காட்சியாக இருந்தது. அடுத்தடுத்து குரங்குகள் கை கூப்பி வணக்கம் சொன்ன பின் அவை குட்டிக்கரணம் போட்டே மேடையை வலம் வந்தன. அவை செய்த வேடிக்கையை பார்த்து கூடியிருந்த விலங்குகள் அனைத்தும் கூக்குரலிட்டு ஆரவாரம் செய்தன. அடுத்து மல்யுத்தம். 2 காட்டானைகள் ஒன்றையொன்று மோதி சண்டையிட்ட காட்சி உடம்பு நடுங்க வைத்தது. துதிக்கையால் வளைத்தும் காலால் மிதித்தும் கட்டி புரண்டு படு பயங்கரமாக சண்டையிட்டன. எருது சண்டையை பார்த்தபோது யானை சண்டை சாதாரணமாகிவிட்டது. சேவர் சண்டை கண்ணுக்கு விருந்தாயிருந்தது. புலிச்சண்டை தான் எல்லாவற்றிலும் பயங்கரமாயிருந்தது. சில விலங்குகள் பயந்து கண்ணை மூடிக்கொண்டன. சில அந்த திடலை விட்டு ஓடியே போய்விட்டன. அடுத்து ஓட்டப்பந்தயம் தொடங்கியது. காளை மாடுகள் 500 முழ ஓட்டப்பந்தயம் ஓடின. வேட்டை நாரிகள் 1000 முழ ஓட்டப்பந்தயத்தில் கலந்து கொண்டன. குதிரைகள் 2 கல் பந்தயம் ஓடின. மான்கள் 5 கல் பந்தயம் ஓடின. கடைசியாக முயல்கள், அவை 6 கல் பந்தயம் ஓடத் தொடங்கின. ஆமையோடு போட்டியிட்டு தோற்ற முயலின் கதையை கூறி அப்படியாகிவிடக்கூடாது என்று எல்லா விலங்குகளும் பேசிக்கொண்டன. 10 முயல்கள் ஓட்டப்பந்தயத்தில் கலந்து கொண்டன. அதில் சிவபக்தி மிகுந்த முயல் ஒன்று இருந்தது. பந்தயத்துக்கு வரும் முன்னாலேயே காட்டு குளத்தில் கரையில் அரச மரத்தடியில் இருந்த சிவலிங்கத்திற்கு லிங்க பூசை செய்துவிட்டு அது பந்தயத்துக்கு வந்திருந்தது. கடவுளே, என் கால்களுக்கு விசையை கொடு, எல்லாருக்கும் முன்னால் நான் ஓடி வந்து முதல் பரிசு பெற எனக்கு அருள் செய்ய வேண்டுகிறேன் என்று பாடி தொழுதது. சிவபெருமான் அதன் கால்களுக்கு மிக விரைந்து செல்லும் ஆற்றலை கொடுத்தார். கதிரவன் செல்லும் வேகத்தில் நீ செல்லுவாய் என்று சிவலிங்க பெருமான் அந்த முயலுக்கு வரம் கொடுத்தார். முயல்கள் பந்தயத்தில் ஓடத் தொடங்கின. அந்த திடலில் அவை ஓடிய காட்சி கண்கொள்ளா காட்சியாயிருந்தது. அம்பு போல பாய்வதும் சக்கரம் போல சுழித்து தாவுவதும் பார்க்க பார்க்க வியப்பு தோன்றியது. சிவபக்தி மிகுந்த அந்த முயல் ஓடத் தொடங்கிய போது மற்ற முயல்களை காட்டிலும் மிக வேகமாய் துள்ளி பாய்ந்து ஓடியது. ஒரே பாய்ச்சலில் அது ஓடிக்கொண்டே இருந்தது. பந்தயம் நடக்கும் இடத்தை தாண்டி, காட்டை தாண்டி, ஊரை தாண்டி, கடலை தாண்டி அப்படி துள்ளி துள்ளி ஓடிக்கொண்டிருந்தது. அது எந்த நேரம் தலை நிமிர்ந்து பார்த்தாலும் கதிரவன் அதன் தலைக்கு மேலே காட்சி தந்தான். அது அவ்வளவு நேரம் ஓடியும் பொழுது சாயவே இல்லை. பொழுது சாய்வதற்குள் உலகத்தை சுற்றி வந்து விட வேண்டும் என்று அது திட்டமிட்டது. ஆனால் அது எவ்வளவு நேரம் ஓடியும் பொழுது சாயவே இல்லை. சிவபெருமான் கதிரவனை போல் அந்த முயலும் விரைந்து செல்ல அருள் புரிந்ததால் அது எப்பொழுது பார்த்தாலும் தலைக்கு மேல் இருக்கும் கதிரவனே தோன்றியது. சரியாக 24 மணி நேரம் மேற்கு நோக்கியே சென்ற முயல் தான் புறப்பட்ட இடத்திற்கே வந்து சேர்ந்தது.
அப்பொழுது பந்தயம் நடந்த இடத்தில் யாரும் இல்லை. அந்த வெட்டு வெளியானது வெறும் மொட்டை வெளியாக காட்சி தந்தது. கூடியிருந்த விலங்குகள் கொறித்து தின்ற கடலை தோள்களும் பறித்து தின்ற வாழைப்பழ தோள்களும் அங்கங்கே சிதறி கிடந்தன. புலிகளும் எருதுகளும் நடத்திய போராட்ட காட்சிகளில் வலிந்த குருதி திட்டு திட்டாய் உறைந்து கிடந்தது. இவற்றையெல்லாம் கண்ட அந்த வெள்ளை முயலுக்கு குழப்பமாய் இருந்தது. பந்தயம் முடிவதற்குள் இந்த காட்டு விலங்குகள் எல்லாம் எங்கே ஓடிவிட்டன? ஏன் ஓடிவிட்டன? பரிசு கொடுக்க வேண்டிய அந்த யானையார் எங்கே என்றெல்லாம் அது நினைத்து குழம்பியது. அப்பொழுது அந்த பக்கமாக வந்த குட்டி மான் ஒன்று அதன் அருகில் வந்தது. முயல் அண்ணா, நேற்று நீ எங்கே போய்விட்டாய்? பந்தயத்தில் ஓடியதும் பரிசு வாங்காமல் எங்கே போனாய்? யானையார் உனக்காக அரை மணி நேரம் காத்திருந்தார். எல்லாரும் கலைந்து போன பிறகும் கூட உனக்கு பரிசு கொடுக்க வேண்டும் என்பதற்காக தலைவர்கள் ஐந்தாறு பேர் உனக்காக காத்திருந்தார்கள். அண்ணா, நீ எங்கே போய் வருகிறாய்? மான்குட்டியின் கேள்வி முயலை மேலும் குழப்பத்தில் ஆழ்த்திவிட்டது. நான் இன்னும் பந்தயத்தை முடிக்கவில்லையே, இன்னும் பொழுது சாயவில்லையே, அதற்குள் நீங்கள் ஏன் கலைந்து போனீர்கள் என்று கேட்டது வெள்ளை முயல். முயல் அண்ணா, உனக்கென்ன பைத்தியமா? நேற்று ஒரு நாள் தானே பந்தயம் வைத்திருந்தோம். பந்தயம் முடிந்து நேற்றே எல்லோருக்கும் பரிசு கொடுத்தாய்விட்டது. உனக்கு கொடுக்க வேண்டிய தங்க கோப்பையை யானையார் தான் இருக்கும் இடத்தில் உள்ள அரசமர பொந்தில் பத்திரமாக வைத்திருக்கிறார். வா, போய் பார்க்கலாம். பாவம், எல்லோர் முன்னேயும் நீ பரிசு வாங்கினால் எவ்வளவு பெருமையாக இருக்கும் என்று கூறி வெள்ளை முயலை மான்குட்டி யானையாரிடம் அழைத்து சென்றது. யானையார் பரிசு வாங்க கூட இருக்காமல் எங்கே போனாய் என்று கோபித்துக் கொண்டார். ஆனால் முயலின் ஓட்டத்தை பாராட்டினார். கதிரவன் கூட உன் வேகத்திற்கு தோற்று போவான் என்று யானையார் சொன்ன போதுதான் முயலுக்கு உண்மை புரிந்தது. சிவபெருமான் வரம் கொடுத்தபடி அது கதிரவனின் வேகத்தில் பாய்ந்து சென்றதால் கதிரவனும் அந்த முயலும் ஒரே வேகத்தில் போயிருக்கின்றன. அதனால்தான் அது எப்போது திரும்பி பார்த்தாலும் கதிரவன் அதன் தலைக்கு நேரேயே இருந்திருக்கிறான். பொழுதும் சாயாமல் இருளும் வராமல் 24 மணி நேரம் ஓடியிருந்த இடத்திற்கே திரும்பி வந்திருக்கிறது. அதற்கு தெரியாமலே அந்த காட்டில் ஒரு நாள் ஓடி போயிருக்கிறது. தான் இல்லாவிட்டாலும் தனக்காக பரிசை வைத்திருந்த காட்டு விலங்குகளின் பெருந்தன்மையை எண்ணி அது மனம் பூரித்தது. தன் பரிசான தங்க கோப்பையை எடுத்துக்கொண்டு காட்டு குளத்தின் கரையில் அரச மரத்தடியில் இருந்த சிவலிங்க பெருமானை வணங்கி நன்றி கூற அந்த முயல் சென்றது. அப்போது அங்கங்கே எதிர்பட்ட வனவிலங்குகள் எல்லாம் அதை பார்த்து பாராட்டி புகழ்ந்தன. வெள்ளை முயல் மிக்க மகிழ்ச்சியோடு தனக்கு வரம் கொடுத்த சிவபெருமானை சென்று வணங்கி நன்றி கூறி திரும்பியது. அதன் உள்ளமெல்லாம் மகிழ்ச்சி நிறைந்திருந்தது. பகை வென்ற சிறுமுயல். வேலூருக்கு பக்கத்தில் ஒரு பெரிய காடு இருந்தது. அந்த காட்டை வேலூர் காடு என்றே மக்கள் அழைப்பார்கள். அந்த காட்டில் ஒரு பெரிய நாகப்பாம்பு வாழ்ந்து வந்தது. அந்த பாம்பு அந்த காடு முழுவதும் சுற்றி சுற்றி வரும். பெரிய மிருகங்களை அது பெரும்பாலும் நெருங்குவதில்லை. தவளை, கோழி குஞ்சு போன்ற சில உயிர்களை கொன்று தின்பது அதன் வழக்கம். ஆடு, நாய், முயல், குரங்கு, மான் போன்றவற்றையும் அது சில சமயம் ஏதாவது காரணம் கூறி சீறி பாய்ந்து தீண்டிவிடும். அந்த சின்ன உயிர்கள் நஞ்சு தாங்காமல் இறந்து போகும். ஒரு நாள் அந்த வேலூர் காட்டின் வழியாக ஒரு பார்ப்பன வழிபோக்கன் சென்று கொண்டிருந்தான். அவன் தலையில் அரிசி முட்டையும் தோளில் காய்கறிகள் நிறைந்த ஒரு முட்டையும் கையில் ஒரு செம்பு நிறைய பாலும் வைத்திருந்தான். அவன் காட்டு வழியாக நடந்து செல்லும் போது பாதையின் குறுக்கே அயர்ந்து படுத்திருந்த நாகப்பாம்பை கவனிக்கவில்லை. ஏதோ நினைப்பில் நடந்து கொண்டிருந்த அவன் தெரியாமல் அந்த பாம்பை மிதித்து விட்டான். நாகப்பாம்பு சீறி கொண்டு அவனை கடிக்க வந்தது. அவன் பயந்து தொங்கு தொங்கென்று ஓடினான். அப்படி ஓடும்போது அவன் கையில் இருந்த பால் செம்பு கீழே விழுந்தது. செம்பில் இருந்த பாலில் ஒரு பாதி கீழே கொட்டிவிட்டது. மேலும் ஒரு பாதி செம்பில் இருந்தது. பின்னால் துரத்தி கொண்டு வந்த நாகப்பாம்பு கீழே சிந்திய பாலை குடித்தது. பிறகு செம்பினில் இருந்த பாலையும் குடித்தது.
அகன் சீற்றம் தணிந்தது. செம்பை எடுப்பதற்காக திரும்பிய பார்ப்பனன் செம்பு பாலை நாகப்பாம்பு குடிப்பதை பார்த்துவிட்டு அப்பொழுது ஓடினால்தான் தப்ப முடியும் என்று ஒரே ஓட்டமாக ஓடிவிட்டான். நாகப்பாம்பும் வயிறு நிறைந்து விட்டதால் பார்ப்பனனை விரட்டுவதை மறந்துவிட்டது. இரண்டு நாள் கழித்து அந்த பார்ப்பனன் அந்த வழியாக திரும்பி வந்து கொண்டிருந்தான். வழியில் தான் போட்டு சென்ற பால் செம்பு கிடப்பதைக் கண்டு அதை எடுப்பதற்காக அதை நோக்கி சென்றான். சிறிது தொலைவிலேயே அந்த செம்பை சுற்றி கொண்டு நாகப்பாம்பு படுத்திருப்பதை கண்டான். பயந்து வேறு வழியாக ஓடினான். அவன் ஓடுகின்ற ஓசையை கேட்டு நாகப்பாம்பு விழித்துக் கொண்டது. பார்ப்பனரே பார்ப்பனரே சிறிது நில்லும் என்று பாம்பு கத்தியது. பார்ப்பனன் மேலும் வேகமாக ஓடினான். நாகப்பாம்பு விரட்டி கொண்டு சென்றது. பார்ப்பனன் ஓடும் வழியில் வேகமாக சென்று எதிரில் நின்று படம் எடுத்தாடத் தொடங்கியது. பார்ப்பனன் வளவளத்து போனான். நாகராசா, உன்னை கும்பிடுகிறேன், என்னை கடிக்காமல் விட்டுவிடு என்று பார்ப்பனன் கெஞ்சினான். பார்ப்பனரே, உம்மை நான் கடிக்கவில்லை, ஆனால் நீர் எனக்கு உதவி செய்ய வேண்டும். இரண்டு நாளைக்கு முன் நீர் கொண்டு வந்த பால் மிகச் சுவையாக இருந்தது. அதுபோல் வாரம் ஒரு முறையாவது எனக்கு நீர் பால் கொண்டு வந்து தர வேண்டும். அப்படி செய்தால் உம்மையும் கடிக்க மாட்டேன், உம்முடைய பிள்ளை குட்டிகளையும் கடிக்க மாட்டேன். நீர் தாராளமாக இந்த காட்டில் எப்பொழுது வேண்டுமானாலும் பயமில்லாமல் போய் வரலாம். இதை கேட்ட பார்ப்பனனுக்கு என்ன செய்வதென்று புரியவில்லை. ஒப்புக்கொண்டால் வாக்கு கொடுத்தபடி தொடர்ந்து பால் கொடுத்து வர வேண்டும். ஏழை பார்ப்பனாகிய தன்னால் அவ்வாறு செய்ய முடியுமா என்று மலைத்தான். ஒப்புக்கொள்ளாவிட்டால் அந்த பொல்லாத நாகப்பாம்பு அப்பொழுதே அவனை கடித்து கொன்றுவிடும். உடனே சாவது நல்லதா, தொடர்ந்து தொல்லைப்படுவது நல்லதா என்று அவன் மயங்கினான். இந்த நெருக்கடியான நிலையில் யாரும் ஒரே முடிவுக்குத்தான் வர முடியும். எப்படியும் உயிரை காப்பாற்றிக் கொள்ளத்தான் யாருக்கும் தோன்றும். பார்ப்பனனும் பாம்புக்கு வாரந்தோறும் பால் கொண்டு வருவதாக வாக்கு கொடுத்து விட்டு புறப்பட்டான். ஐந்தாறு வாரங்கள் எப்படியோ சமாளித்து பாம்புக்கு பால் கொண்டு போய் கொடுப்பான். தானம் வாங்கும் பணத்தில் ஒரு பகுதி பாலுக்கு செலவாவது அவனால் தாங்க முடியாததாய் இருந்தது. அதை எப்படி சமாளிப்பது என்று எண்ணி எண்ணி பார்த்தான். தொடர்ந்து சிந்தித்தால் ஒரு வழி தோன்றாமலா போய்விடும். பார்ப்பனன் ஒரு வழியை கண்டுபிடித்தான். காட்டில் ஒரு நாகராசன் இருப்பதாகவும் அவனுக்கு வெள்ளிக்கிழமை தோறும் பால் வைத்தால் தீராத துன்பம் எல்லாம் தீரும் என்றும் ஊருக்குள் கண்டவர்களிடமெல்லாம் சொல்லி வந்தான். நாகப்பாம்பை ஒரு தெய்வம் போல நினைத்து அதற்கு பால் ஊற்றி வழிபட்டால் தங்கள் குறையெல்லாம் தீரும் என்று நம்பி பல மக்கள் முதலில் பார்ப்பனனிடம் பால் கொடுக்க தொடங்கினார்கள். பிறகு அவர்களே நேரில் சென்றும் பாம்புக்கு பால் வார்க்க தொடங்கினார்கள். நாகப்பாம்பின் பக்தர் கூட்டம் பெருகியது. மூட மக்கள் கூட கூட பாம்புக்கு யோகம் அடித்தது. பல ஊர் மக்கள் சேர்ந்து அந்த இடத்தில் நாகப்பாம்புக்கு ஒரு கோயிலும் கட்டினார்கள். வேண்டுதல் செய்து கொண்டு பாலோடு முட்டை கோழி குஞ்சு முதலியவற்றையும் படைக்க தொடங்கினார்கள். நாகப்பாம்புக்கு மனிதர்களுடைய இந்த படையல்கள் மிகுதிப்பட மிகுதிப்பட ஆணவமும் செருக்கும் தன்னை விட பெரியவர் யாரும் இல்லை என்ற நினைப்பும் கூடிவிட்டன. தன்னுடைய பெருமை நிலையை காட்டிக் கொள்வதற்காக அது தேவையில்லாமல் காட்டு விலங்குகளை அடிக்கடி தீண்டி கொன்று வந்தது. காட்டில் ஒவ்வொரு நாளும் அதன் தீய செயல்கள் மிகுந்து வந்தன. சின்னஞ்சிறு விலங்குகளை சீறி பாய்ந்து தீண்டி கொன்றுவிடும். பெரிய விலங்குகளை அவை தூங்கும் போது கடித்து கொன்றுவிடும். நாளுக்கு நாள் காட்டு விலங்குகள் பாம்பினால் இறந்து வந்தன. அதன் தொல்லையை அவற்றால் பொறுக்க முடியவில்லை. ஒரு நாள் காட்டில் உள்ள விலங்குகள் எல்லாம் ஒன்று கூடி பாம்பின் தொல்லையிலிருந்து தங்களை காப்பாற்றிக் கொள்ள என்ன வழி என்று ஆலோசனை செய்தன. ஒவ்வொன்றும் ஒவ்வொரு வழியை சொன்னது. ஆனால் எந்த வழியும் சரியாக தோன்றவில்லை. பெரிய பெரிய விலங்குகள் எல்லாம் தங்களால் அந்த பாம்பின் தலையை நசுக்கி கொன்றுவிட முடியும் என்றும், ஆனால் தாங்கள் கொள்ளுவதற்கு முன்னால் அந்த பாம்பு தங்களை கடுத்து விட்டால் உடல் முழுவதும் நஞ்சு பரவி தாங்கள் இறந்து போக நேரும் என்றும் அஞ்சின. சிறிய விலங்குகளோ பாம்பின் எதிரில் செல்லவே பயந்தன. இந்த நிலையில் எந்த முடிவுக்கும் வர முடியாமல் அவை கலைந்து போயின. பாம்பின் அட்டூழியம் தொடர்ந்து வந்தது. ஒரு நாள் ஒரு புதர் நிழலில் சின்ன முயல் ஒன்று தூங்கிக் கொண்டிருந்தது. அதன் உடம்பில் ஏதோ வளவள என்று ஊறுவது போல் இருந்தது. கண் விழித்த முயல் தன் மீது அந்த நாகப்பாம்பு ஊர்ந்து செல்வதை கண்டது. ஒரே பாய்ச்சலில் முயல் தாவி குதித்தது. பாம்பு எங்கோ சிதறி விழுந்தது.
குட்டி முயலே, என்னை தட்டிவிட்டா ஓடுகிறாய்? இரு இரு, உன்னை என்ன செய்கிறேன் என்று சீறிக்கொண்டே பாம்பு சென்றது. அந்த சின்ன முயல் தப்பித்தோம் பிழைத்தோம் என்று பாய்ந்தோடி ஒரு மரத்தடியில் நின்றது. அந்த மரத்தின் கிளை ஒன்றில் ஒரு குரங்கு குந்தி கொண்டிருந்தது. சின்ன முயலே, சின்ன முயலே, என்ன வேகம், என்ன வேகம் என்று குரங்கு கூறியது. குரங்கண்ணா, இது வெறும் வேகம் இல்லை, உயிர் வேகம், உயிர் தப்புவதற்காக ஓடி வந்த வேகம் என்று முயல் கூறியது. இந்த காட்டிலே நீதான் அழகானவன், நீ யாருக்கு பயந்து ஓடி வருகிறாய் என்று குரங்கு கேட்டது. அந்த நாசமாய் போன நாகப்பாம்புக்கு பயந்துதான் ஓடி வருகிறேன் என்றது முயல். குரங்கு தொபுக்கென்று கீழே குதித்தது, முயலின் பக்கத்தில் உட்கார்ந்து கொண்டது. குட்டி முயலே, இந்த நாகப்பாம்பை தொலைப்பதற்கு ஒரு வழியும் இல்லையா என்று ஆத்திரத்தோடு கேட்டது. இந்த மனிதன் பாம்புக்கு பால் வார்க்கிறார்கள், அதற்கு தலையில் கொழுப்பு ஏறிவிட்டது, அதை தொலைத்தால்தான் நாம் அமைதியாய் தூங்க முடியும் என்றது குட்டி முயல். குட்டி முயலே, இதற்கு ஒரு வழி கண்டுபிடி, எனக்கும் தூக்கம் சரியாக வரவில்லை, சில சமயம் என் வாளை பார்த்தே பாம்பென்று நான் பயந்து விடுகிறேன் என்றது குரங்கு. குட்டி முயல் ஒன்றும் பதில் சொல்லவில்லை, வானத்தை பார்த்து கொண்டிருந்தது. என்ன மேகங்களை எண்ணுகிறாயா என்றது குரங்கு கேட்டது. வானத்தில் சில கரிய மேகங்கள் காற்றினால் உந்தப்பட்டு ஒரு பக்கமாக ஓடிக்கொண்டிருந்தன. முயலின் கண்கள் அவற்றையே பார்த்து கொண்டிருந்தன. காற்றின் வேரகம் சிறிது நேரத்தில் வலுவாயிற்றது. காட்டு மரங்கள் எல்லாம் காற்றினால் அழைக்கப்பட்டன. மரக்கிளைகள் ஆடிய போது அவற்றிலிருந்து பழங்கள் உதிர்ந்து விழுந்தன. இவற்றையெல்லாம் பார்த்து கொண்டிருந்த முயலின் முகத்தில் மகிழ்ச்சி மின்னியது. சிறிது நேரத்தில் சடசடவென்று மழை பெய்ய தொடங்கியது. உடனே முயலை வாரி அணைத்து கொண்டு மரத்தின் அடிப்பாகத்திற்கு ஓடியது குரங்கு. மழை விழாத இடத்திற்கு சென்றதும் குரங்கு முயலை பார்த்து கேட்டது, கார்மேகத்தை கண்டால் மயிலுக்குத்தான் மகிழ்ச்சி உண்டாகும், நீ மகிழ்ச்சியடைய காரணம் என்ன? குரங்கண்ணா, எனக்கு திடீரென்று ஒரு கருத்து தோன்றியது. காற்றில் பழங்கள் உதிர்வதை நீ பார்த்தாயல்லவா? குரங்கண்ணா, கவனித்துக்கொள், நீதான் ஒரு பெரிய வேலை செய்ய போகிறாய், உன்னை இந்த காட்டு விலங்குகள் எல்லாம் வாழ்த்தப் போகின்றன. முயல் இவ்வாறு சொல்லிக் கொண்டு வரும்போதே, ஐயையோ, என்னால் முடியாது, அந்த பாம்பு கடித்தால் நான் செத்து போய்விடுவேன் என்று குரங்கு ஓலமிட்டது. சும்மா பயப்படாத, நான் சொல்வதை தெளிவாக கேட்டுக்கொள், உன் உயிருக்கு ஆபத்து வரும்படி நான் சொல்ல மாட்டேன் என்றது முயல். சரி சொல்லு, குரங்கு கேட்க தயாராய் இருந்தது. குரங்கண்ணா, மனிதர்கள் இந்த வெள்ளிக்கிழமை என்று பாம்புக்கு பால் கொண்டு வருவார்கள். குடம் குடமாக பாலை குடித்துவிட்டு அது படம் பிரித்து கூத்தாடும். அந்த கோயிலுக்கு பக்கத்தில் வரிசையாய் பனைமரங்கள் நிற்கின்றன. அவற்றின் உச்சியில் நுங்குகள் குளை குளையாய் காய்ந்து தொங்குகின்றன என்று முயல் சொல்லிக் கொண்டு வரும்போதே குரங்கு குதித்தது. புரிந்து கொண்டு விட்டேன் முயல் குட்டியே, நீ மிகுந்த அறிவாளி, இனி நீ கூற வேண்டாம், நாளை நடக்க போகிறதை நீ ஈச்சம் புதர் மறைவிலிருந்து பார்த்து மகிழலாம். வெற்றி வெற்றி என்று ஆனந்த கூத்தாடியது குரங்கு. வெள்ளிக்கிழமை வந்தது. வேலூரிலிருந்து பக்தியுள்ள பெண்மணிகள் வெள்ளி குடங்களில் பாலை எடுத்துக்கொண்டு காட்டு நாகராசன் கோயிலுக்கு வந்தார்கள். பார்ப்பனர் அந்த குடங்களை எல்லாம் கோயில் வாசலில் வரிசையாக வைத்து தீபம் காட்டினார். பிறகு நாகராசனை வரவழைப்பதற்காக சில மந்திரங்களை முணுமுணுத்தார். நாகப்பாம்பு வந்தது. குடம் குடமாக நகர்ந்து சென்று பாலை வயிறு முட்ட குடித்தது. உடைத்து வைத்திருந்த கோழி முட்டைகளையும் உறிஞ்சி குடித்தது. ஆனந்தம் பொங்க படம் எடுத்து ஆடியது. அப்பொழுது அதன் தலையின் மீது கண்ணீர் என்று ஒரு நுங்கு வந்து விழுந்தது. தொடர்ந்து தடத்தடவென்று நுங்குகள் பாய்ந்து வந்தன. பக்தியோடு நாகராசனை பார்த்து கொண்டிருந்த ஆண்களும் பெண்களும் தலை தப்பினால் போதும் என்று ஓடிவிட்டார்கள். அவர்களை தொடர்ந்து பூசாரி பார்ப்பனரும் ஓடிவிட்டார். 30 குரங்குகள் பனைமரங்களின் உச்சியிலிருந்து பறித்து போட்ட நுங்குகள் பாம்பின் தலையிலும் அதன் உடம்பின் பல பகுதிகளிலும் சடசடவென்று கனமாக வந்து விழுந்ததால் அது அந்த இடத்திலேயே நசுங்கி செத்தது. அது செத்துவிட்டதை கண்ட முயல் புதர் மறைவிலிருந்து துள்ளி குதித்து வெளியில் வந்தது. பனை மரத்திலிருந்து குரங்குகள் அனைத்தும் இறங்கி வந்தன. செத்த பாம்பின் உடலை தூக்கி வீசிக்கொண்டு அவை காட்டுக்குள் சென்றன. எல்லா காட்டு விலங்குகளும் தங்கள் பொது பகைவனான நாகப்பாம்பு இறந்த செய்தியை அறிவித்தன. குரங்குகளையும் முயலையும் காட்டு மிருகங்கள் அனைத்தும் வாழ்த்தின. அந்த நாள் தொட்டு
வழிபோக்கர்கள் அந்த காட்டில் பயமின்றி நடந்து சென்றனர். சின்ன முயலும் சிங்க அரசனும். காவிரி ஆற்றங்கரையில் ஒரு பெரிய காடு இருந்தது. அந்த காட்டில் ஒரு அரசாங்கம் நடந்தது. அந்த அரசாங்கத்தில் யார் மன்னராக இருந்தார் என்று உங்களுக்கு தெரியுமா? எந்த காட்டு அரசாங்கத்திற்கும் மன்னராக இருக்கக்கூடிய தகுதி சிங்கம் ஒன்றுக்கே இருந்தது. அதுபோல் அந்த காட்டுக்கும் ஒரு சிங்கம் தான் அரசராக இருந்தது. ஒரு நாள் இரவில் முழு நிலா தன் பால் ஒளியை வீசிக் கொண்டிருந்தது. அந்த அழகிய நில ஒளியில் காட்டின் நடுவில் ஒரு வெட்ட வெளியில் அரசவை கூடியது. உயர்ந்த அரியணை ஒன்றில் சிங்கமாமன்னர் அமர்ந்திருந்தார். அருகில் கூறிய வாள் தகத்தகவென மின்ன அதை வாயில் பற்றியபடி படைத்தலைவர் புலியார் நின்று கொண்டிருந்தார். பாறாங்கல்லால் ஆன இருக்கைகளில் அமைச்சர்கள் வீற்றிருந்தார்கள். திருநீறு பூசிய நெற்றியுடன் அமைச்சர் வேலனார் என்று சிறப்பு பெயர் பெற்ற யானையாரும், பரிபெருமாள் என்று பெயர் பெற்ற குதிரையாரும், சாணக்கியனார் என்ற பெயருள்ள நரியாரும், தந்தியார் என்ற பெயருள்ள காட்டெருதும் அமைச்சர்களாக வீற்றிருக்க, வேட்டை நாய்கள் காட்டெருமைகள் ஆகிய படை வீரர்கள் சூழ்ந்திருக்க அந்த அரசாங்கம் கூடியிருந்தது. காட்டு விலங்குகளின் பாதுகாப்பு, குடியுரிமை, உணவு விதிகள் போன்ற பல இன்றியமையாத சட்டங்கள் பற்றி அங்கு ஆய்வு செய்யப்பட்டது. சற்று தொலைவில் இருந்த ஒரு புதர் மறைவில் இருந்து ஒரு சின்ன முயல் இந்த அரசவை நடவடிக்கைகளை கவனித்துக் கொண்டிருந்தது. அங்கு வீற்றிருந்த அமைச்சர்களின் பெருமிதமான தோற்றமும் அவர்கள் கணீர் என்று பேசிய கருத்துரைகளும் அந்த சின்ன முயலின் உள்ளத்தை கவர்ந்துவிட்டன. அந்த அமைச்சர்களை பார்க்க பார்க்க தானும் ஓர் அமைச்சராக வேண்டும் என்ற ஆசை அந்த முயலின் உள்ளத்தில் கொழுந்துவிட்டு எரிந்தது. சிங்க அரசரின் பக்கத்தில் ஒரு அமைச்சராக வீற்றிருந்தால் எவ்வளவு பெருமையாக இருக்கும் என்று அது நினைத்து பார்த்தது. சிங்கத்தை கண்டாலே முயல்களுக்கு உடம்பெல்லாம் வெடவெட என்று ஆடும். சிங்கம் தன் முன் கையால் ஒரு அறை அறைந்தால் ஒரு முயல் அப்படியே செத்து போய்விடும். ஆனால் இந்த முயல் குட்டிக்கோ சிங்கத்தின் பக்கத்தில் போய் அமைச்சராக இருந்து ஆட்சி செய்ய வேண்டும் என்று ஆசை பிறந்து விட்டது. ஒரு நாள் வேட்டையாடி வயிறு புடைக்க தின்றுவிட்டு ஓய்வெடுத்துக் கொண்டிருந்தது சிங்க மன்னன். அப்போது அதன் எதிரே போய் தொபுக்கென்று குதித்தது சின்ன முயல். சிங்கம் நிமிர்ந்து பார்த்தது. மாமன்னரே வணக்கம் என்று சிங்கத்தின் பாதத்தை தொட்டு வணங்கியது சின்ன முயல். அடே குட்டிப்பயலே, உனக்கு என்னால் என்ன ஆக வேண்டியிருக்கிறது? ஏன் கூலை கும்பிடு போடுகிறாய் என்று சிங்க மன்னன் கேட்டது. அரசே, இந்த சிறுவனின் விண்ணப்பம் ஒன்று. தாங்கள் செவிசாய்த்து கேட்க வேண்டும். ஒரு குட்டிப்பயலால் என்ன முடியும் என்று அலட்சியமாக நினைக்க கூடாது. தாங்கள் என் விருப்பத்தை நிறைவேற்றி வைத்தால் என் வாழ்நாள் முழுவதும் என் உயிரும் உடலும் உங்களுக்கே ஒப்படைப்பேன் என்று பணிவாக கூறியது சின்ன முயல். உன் உயிரால் எனக்கு எந்த பயனும் இல்லை. என் உடலோ உன் உடலோ என் ஒருவேளை சாப்பாட்டுக்கு கூட பயனில்லை. நீ எனக்கு என்ன உதவி செய்து விட போகிறாய்? ஒன்றும் இல்லை, இருந்தாலும் சரி. உன் விருப்பம் என்ன சொல் என்று கேட்டது சிங்க மன்னன். அரசே, சின்னவனின் ஆசையெல்லாம் தங்கள் அரசவையில் ஓர் அமைச்சனாக வீற்றிருக்க வேண்டும் என்பதுதான். இதை தாங்கள் மறுக்க கூடாது என்றது முயல். சிங்கம் ஆவாவே என்று சிரித்தது. அதன் சிரிப்பொளி அந்த காடெங்கும் எதிரொலித்தது. சின்ன முயல் சிங்கத்தின் பதிலை எதிர்பார்த்து ஏக்கத்துடன் நின்று கொண்டிருந்தது. பிடித்தால் ஒரு பிடி இருக்க மாட்டாய், உனக்கு அமைச்சர் பதவியா? யாருக்கு என்ன ஆசை இருக்க வேண்டும் என்ற கணக்கே இல்லாமல் போய்விட்டது என்று கூறிய சிங்கம் முயலை உற்று நோக்கியது. ஏக்கத்தோடும் பெரும் நம்பிக்கையோடும் நின்று கொண்டிருந்த சின்ன முயலின் தோற்றம் அதற்கு இரக்கத்தை உண்டாக்கியது. சின்ன பயலே, உன் ஆசையை நிறைவேற்றுகிறேன். நாளை முதல் உன்னை அமைச்சனாக ஆக்குகிறேன். உனக்கு நாள் ஒன்றுக்கு ஒரு புறா வீதம் சம்பளம் தருகிறேன் என்றது சிங்கம். முயல் விழி விழி என்று விழித்தது. எனக்கு எதற்கு புறா என்று சிந்தித்தது. உடனே கலகலவென சிரித்த சிங்கம், ஓவோ, நீ சைவம் அல்லவா? உனக்கு நாள் ஒன்றுக்கு ஒரு முட்டைக்கோசு சம்பளமாக தருகிறேன் என்று கூறியது. முயலுக்கு மகிழ்ச்சி தாங்க முடியவில்லை.
சிங்கத்தின் காலடியை தொட்டு வணங்கி விடை பெற்று கொண்டு துள்ளி குதித்து குதித்து கொண்டு ஓடியது. அது தங்கியிருக்கும் குகைக்கு சென்று அங்கிருந்த எல்லா முயல்களிடமும், நான் அமைச்சனாகி விட்டேன், அரசர் ஆணையிட்டு விட்டார், நாளை முதல் இந்த காட்டுக்கு நான் ஒரு அமைச்சன் என்று சொல்லி பெருமைப்பட்டு கொண்டது. முதலில் அந்த முயல்கள் அதன் பேச்சை நம்பவில்லை. ஆனால் அது நடந்த செய்திகளை எல்லாம் தொகுத்து கூறிய பொழுது அந்த முயல்கள் எல்லாம் நம்பின. இந்த மகிழ்ச்சியை கொண்டாடுவதற்காக அந்த குகையில் எதிரில் அன்று நிலா விருந்து நடத்தின. முயல் மறுநாள் காலை அரசவைக்கு சென்று அமைச்சர் பொறுப்பை ஏற்றுக்கொண்டது. அரசவை வேலையெல்லாம் முடித்து களையப் போகிற நேரம் ஒரு பூனைக்குட்டி ஓடி வந்தது. அரசே, பக்கத்து காட்டுக்கு போயிருந்தேன். அந்த காட்டரசன் நம் காட்டின் மீது படையெடுக்க திட்டமிட்டிருக்கிறான். அங்கே இதே பேச்சாய் இருக்கிறது. படை திரட்டுகிறார்கள். எப்போது பாய்ந்து வருகிறார்கள் என்பதும் தெரியவில்லை. எதற்கும் நாம் அநியமாக இருக்க வேண்டும் என்று சொல்லிவிட்டு சென்றது. உடனே அவையிலிருந்த எல்லா விலங்குகளையும் போக சொல்லிவிட்டு அரசனும் அமைச்சர்களும் மட்டும் கமுக்கமாக இருந்து ஆலோசனை நடத்தினார்கள். படையெடுப்பை எப்படி சமாளிப்பது என்று ஒவ்வொரு அமைச்சரும் தம் தம் கருத்தை எடுத்து சொன்னார்கள். அமைச்சர் வேலனார் என்ற யானை, அரசே, எதிரிகளின் காட்டில் இருப்பவை அனைத்தும் வலுவில்லாத சிறு விலங்குகளே. அவைகளை நம் காட்டு எல்லைக்குள்ளே வரவிடாமல் தடுப்பதற்கு மிக எளிய வழி ஒன்று இருக்கிறது. நம் காட்டில் மொத்தம் 300 யானைகள் உள்ளன. இந்த 300 யானைகளையும் அடுத்த காட்டின் எல்லையிலே வரிசையாக நிறுத்தி வைத்தால் சின்னஞ்சிறிய விலங்குகள் தொலைவிலேயே பயந்து திரும்பி ஓடிவிடும். மீறி வருபவற்றை நம் வீர யானைகள் துதிக்கையால் பற்றி தூக்கி மரங்களில் அடித்து மோதி சின்னா பின்னமாக்கிவிடும். மிக எளிதில் நாம் வெற்றி பெறலாம் என்று கூறியது. அடுத்த அமைச்சராகிய பரிபெருமாள் என்ற குதிரையார் தம் தொண்டையை கனைத்து கொண்டு தம் கருத்தை கூறலானார். மன்னருக்கு மன்னனே, மாவீரனே, சிங்க வேந்தே, உன் பொன்னடிக்கு வணக்கம். நம் காட்டில் உள்ள குதிரைகளின் எண்ணிக்கை மொத்தம் 925 ஆகும். இவற்றில் சின்னஞ்சிறுசுகள், நோய் நொடி உற்றவை, நொண்டிகள் ஆகியவற்றை தள்ளிவிட்டால் 800 குறையாமல் இருக்கின்றன. அத்தனை குதிரைகளும் போர் பயிற்சி மிக்கவை. தாங்கள் உத்தரவிட்டால் இப்பொழுதே நான் சென்று எல்லா குதிரைகளையும் அழைத்து கொண்டு அடுத்த காட்டின் மீது படையெடுக்கிறேன். வெற்றி நமதே, விடை கொடுங்கள் என்று கூறியது. அடுத்து சாணக்கியனார் என்ற பெயருடைய அமைச்சர் நரியார் பேசத் தொடங்கினார். அரசே, ஒரு பகைவன் போர் தொடுக்க திட்டம் தீட்டுகிறான் என்றால் ஏதோ அவனிடம் புதிய பலம் சேர்ந்திருக்கிறது என்று தெரிந்து கொள்ள வேண்டும். இவ்வளவு நாளும் அடங்கி கிடந்த அடுத்த காட்டான் நம் மீது படையெடுக்கிறான் என்றால் அவனுக்கு யாரோ மறைமுகமாக உதவி செய்கிறார்கள் என்று பொருள். ஆகவே நாம் மிக எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். அந்த காட்டுக்குள் முதலில் நாம் ஒற்றர்களை அனுப்பி உளவு பார்த்து நிலைமைகளை சரியாக தெரிந்து கொள்ள வேண்டும். படையெடுப்பதற்கு முடிவு செய்த காரணம் தெரிந்தால் அதற்கு தகுந்த தந்திரங்களை கையாண்டு எதிரியை எளிதாக முறியடிக்கலாம். அடுத்து நந்தியார் என்ற அமைச்சர் காட்டெடுத்து தன் கருத்தை சொல்லியது. மன்னன் பிரான் அவர்களே, நரியார் சொன்ன ஆலோசனை வரவேற்கத்தக்கதே. ஆனால் நாம் உளவு பார்த்து மறுபடியும் ஆலோசனை செய்து நடவடிக்கை எடுப்பதற்கு சிறிது காலம் செல்லும். அதற்குள் எதிரி படையெடுத்து வந்துவிட்டால் அதை சமாளிப்பதற்கு நாம் தயாராக இருக்க வேண்டும். ஆகவே உடனடியாக நம் காட்டில் உள்ள வலிவு மிக்க விலங்குகள் அனைத்தையும் திரட்டி போர் பயிற்சி அளிக்க வேண்டும். எதிரி எந்த நேரத்தில் நுழைந்தாலும் விரட்டியடிக்க நாம் விழிப்போடு இருக்க வேண்டும். 4 அமைச்சர்களும் கூறிய கருத்துக்களை கவனமாக கேட்டுக்கொண்டிருந்த சிங்கமா மன்னர் ஒரு சிறிய உருமலுடன் நிமிர்ந்து உட்கார்ந்தார். எங்கே அந்த குட்டி முயல் என்று கேட்டுக்கொண்டே சின்ன முயல் எங்கே இருக்கிறது என்று திரும்பி திரும்பி பார்த்தார். அரசே, இதோ இருக்கிறேன் என்று கூறிக்கொண்டே முன்னால் தாவி வந்தது முயல். 4 அமைச்சர்களும் தங்கள் கருத்தை சொல்லிவிட்டார்கள். நீ என்ன சொல்லுகிறாய் என்று அலட்சியமாய் கேட்டது சிங்கம். மன்னர் பெருமானே, போரில்லாத காலத்திலேயே உணவுக்காக வென்றும் மனிதர்கள் வேட்டையாடுவதாலும் நம்முடைய விலங்கு இனங்கள் நாள்தோறும் குறைந்து கொண்டே வருகின்றன. இந்த நிலையில் போர் ஒன்று தோன்றுமானால் 2 பக்கத்திலும் ஏராளமான விலங்குகள் தேவையில்லாமல் கொல்லப்படும். இந்த போரை தவிர்த்து நம் விலங்கு இனங்கள் பூண்டோடு அணியாமல் பார்த்து கொள்ள வேண்டியது தங்களை போன்ற மேலான அரசர்களின் கடமையாகும்.
அடுத்த காட்டு அரசர் ஏதோ ஒரு தவறான தூண்டுதலால் இந்த போரை தொடங்க எண்ணியிருந்தால் அவரிடம் தக்க முறையில் பேசி அவருடைய எண்ணம் சரியல்ல என்று எடுத்து காட்டி போரை நிறுத்த வேண்டியதே முதலில் நாம் செய்ய வேண்டியதாகும். இதனால் நம் வீரத்திற்கும் குறை என்று நினைக்க கூடாது. இது நம் இனங்கள் வாழ்வு பெற நல்ல முறை என்று எண்ண வேண்டும். அரசே, இந்த சிறியவனின் கருத்தை ஏற்று அதற்குரிய நடவடிக்கைகளை செய்ய வேண்டிக் கொள்கிறேன். இதை கேட்ட சிங்கம், முயல்குட்டியே, உன் கருத்து சரிதான், ஆனால் இதை நிறைவேற்றுவதில் தான் தொல்லை இருக்கிறது. அந்த மூட அரசன் நல்ல எண்ணத்தில் இதை ஏற்றுக்கொண்டால் எல்லாம் நல்லபடியாக முடியும். ஆனால் நாம் போருக்கு பயந்த கோழைகள் என்றும் அதனால்தான் நாம் சமாதானம் பேச வருகிறோம் என்றும் அவன் நினைத்தால் அதை விட கேவலமானது ஒன்றுமில்லை. மன்னர் பெருமானே, தாங்கள் ஆணையிட்டால் நானே காட்டுக்கு போய் அந்த காட்டரசனை சந்தித்து சமாதானம் பேசிக்கொண்டு வருகிறேன். இதனால் தங்கள் பெருமைக்கு சிறிதும் கலங்கம் ஏற்படாதபடி பார்த்து கொள்வேன். நம் விலங்கினத்தின் நன்மையை முன்னிட்டு தாங்கள் என் கருத்தை ஏற்று எனக்கு கட்டளையிடுமாறு கேட்டுக்கொள்கிறேன். மற்ற அமைச்சர்களுக்கு முயல் சொன்ன கருத்து சரியாக தோன்றாவிட்டாலும் சிங்க அரசன் அதை ஊக்கப்படுத்தி பேசியதால் அவை வாய்மூடி கொண்டிருந்தன. சிங்கம் சரி என்று நினைக்கின்ற ஒரு கருத்தை மறுத்து சொன்னால் அதற்கு கோபம் வந்துவிடும் என்று கருதியே அவை பேசாமல் இருந்தன. முயல் சொன்ன கருத்தை நினைத்து பார்க்க பார்க்க அது மிகச்சரியான கருத்தாக தோன்றியது சிங்க மன்னனுக்கு. ஆனால் தன்னை போலவே அடுத்த காட்டு மன்னனும் நல்ல எண்ணம் உள்ளவனாக இருந்தால்தான் இந்த முயற்சி வெற்றி பெறும். இல்லாவிட்டால் இது பைத்தியக்காரத்தனமானதாகவே கருதப்படும். இந்த நிலையில் முயலை ஆதரிப்பதா வேண்டாமா என்று சிறிது நேரம் சிங்கம் சிந்தித்தது. விலங்கு இனத்தின் நன்மையை முன்னிட்டு கட்டளையிடுங்கள் என்று முயல்குட்டி சொன்ன சொற்கள் சிங்கத்தின் மனதில் ஒரு மந்திரம் போல் பதிந்து விட்டன. முயற்சி பண்ணிதான் பார்ப்போமே என்று அது நினைத்தது. குட்டி பயலே, இப்பொழுது நாம் பேசுவது எளிய செயலை பற்றியதல்ல, வாழ்வா சாவா என்ற மிகப்பெரிய லட்சியத்தை பற்றியது ஆகும். ஆகவே இதில் மிகவும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். உனக்கு ஒரு நாள் தவணை தருகிறேன். நாளை இரவு இதே நேரம் வருவதற்குள் நீ எனக்கு விடை சொல்ல வேண்டும். உன் முயற்சியை நீ இப்பொழுதே தொடங்கலாம். நாளை பொழுதுக்குள் முடிவு தெரியாவிட்டால் நாம் போர் செய்வது உறுதி. படைத்தலைவர் புலியாரே, நம் படைகளிலெல்லாம் ஆயத்த நிலையில் வைத்திருங்கள். எந்த நொடியும் கட்டளை பிறக்கலாம். அந்த நொடியிலே பகை மீது பாய நம் படைகள் அணியமாகட்டும். சிங்கம் முயலுக்கு ஒப்புதல் கூறியவுடன் அதன் காலில் விழுந்து வணங்கி எழுந்து மற்ற அமைச்சர்களிடமும் ஆசி பெற்று கொண்டு அடுத்த காட்டை நோக்கி பாய்ந்து சென்றது. அடுத்த காட்டில் ஆட்சி புரிந்தது ஒரு கிழட்டு சிங்கம். அதன் குகைக்குள் முயல் போய் சேர்ந்த நேரத்தில் அது குரட்டை விட்டு தூங்கிக் கொண்டிருந்தது. குகை வாயிலில் யாரும் காவலுக்கு இல்லாததால் முயல் நேரே உள்ளே சென்றது. பொதுவாக சிங்கங்கள் பகலில்தான் உறங்குவது வழக்கம். இரவில் அவை மிகச் சுறுசுறுப்பாக இருக்கும். ஆனால் அந்த கிழட்டு சிங்கமோ அந்த இரவு நேரத்திலும் குரட்டை விட்டு கொண்டிருந்தது வியப்பாயிருந்தது. முயல் அதன் முன்னே போய் சற்று தொலைவில் நின்று கொண்டு மன்னவா, மன்னவா என்று அழைத்தது. மன்னவன் காதில் அந்த சின்னவன் குரல் எட்டவில்லை. முயல் தன் காலடியில் கிடந்த ஒரு சின்ன கல்லை எடுத்து அந்த கிழட்டு சிங்கத்தின் மீது வீசியறிந்தது. சிறிது புரண்டு படுத்த அந்த சிங்கம் ஜோதிடர் வந்துவிட்டாரா என்று கூறிக்கொண்டே கண் விழித்தது. எதிரில் ஒரு முயல் நிற்பதை பார்த்ததும் அதற்கு மகிழ்ச்சி தாங்கவில்லை. கடவுளின் தூதரே, நலம்தானா? சிவபெருமான், பார்வதி தேவி எல்லாரும் நலம்தானா என்று கேட்டது. முயலுக்கு ஒரு ஐயம் தோன்றியது. இந்த கிழட்டு சிங்கம் உண்மையில் அரசர்தானா இல்லை அரை பைத்தியமா என்று நினைத்தது. இருந்தாலும் அது அரசனாகத்தான் இருக்க வேண்டும் என்று முடிவு கட்டி கொண்டு அதனுடன் பேச தொடங்கியது. அரசே, என்னை கண்டவுடன் தாங்கள் இவ்வளவு மகிழ்ச்சியடைய காரணம் என்ன, தெரிந்து கொள்ளலாமா என்று கேட்டது. சிவபெருமான் தூதரே, உங்களை பார்த்ததால் என் கவலை எல்லாம் தீர்ந்து விட்டது. இரண்டு நாட்களுக்கு முன் என் இனத்தவர்கள் ஒரு மானிட கிழவனை இங்கு பிடித்து வந்தார்கள். அவன் யார் என்று விசாரித்த போது பட்டணத்து ஆலமரத்தடியில் ஜோதிடம் சொல்பவன் என்று தெரிந்தது.
என் ஜாதகத்தை பார்த்துவிட்டு இந்த வாரத்திற்குள் போர் தொடங்கினால் எனக்கு வெற்றி நிச்சயம் என்றும், அந்த வெற்றிக்கு அடையாளமாக சிவபெருமான் ஒரு முயல் தூதரை அனுப்புவார் என்றும் அந்த ஜோதிடர் சொன்னார். அவர் சொன்னபடியே இன்னும் 2 நாளில் அடுத்த காட்டின் மேல் படையெடுக்கப் போகிறேன். அந்த போரில் எனக்குதான் வெற்றி என்பதற்கு அடையாளமாக சிவதூதர் நீரும் வந்துவிட்டீர். அந்த ஜோதிடன் திறமைசாலிதான் என்று அந்த கிழட்டு சிங்கம் கூறியது. அதை கேட்ட முயல் கலகலவென்று சிரித்தது. அரசே, நான் கேட்கிற சில கேள்விகளுக்கு உண்மையான பதிலை சொல்ல வேண்டுகிறேன். தங்கள் காட்டில் எத்தனை சிங்கங்கள் இருக்கின்றன? 7. எத்தனை புலிகள் இருக்கின்றன? 20. எத்தனை யானைகள்? 50. குதிரைகள்? 30. அரசே, நான் சொல்லுவதை தாங்கள் சினங்கொள்ளாமல் கேட்க வேண்டுகிறேன். தங்களிடம் உள்ள வலிமை மிக்க விலங்குகளின் தொகை மிக குறைவாக இருக்கிறது. பக்கத்து காட்டிலோ 10 மடங்கு கொடிய விலங்குகள் உள்ளன. அவை அத்தனையும் ஒன்று சேர்ந்து தங்கள் காட்டை தாக்கினால் 1/2 மணி நேரத்தில் ஒன்று கூட மிஞ்சாமல் போய்விடும். யாரோ வழியில் அகப்பட்ட ஜோதிடன் தான் உயிர் பிழைத்து போவதற்காக சொல்லிய பொய்யுரையை நம்பிக்கொண்டு தாங்கள் போராட புறப்படுவது பேதமையாகும். இந்த வழியாக வந்த நான் நம் அரசரை பார்த்து வாழ்த்து பெற்று செல்லலாம் என்று உள்ளே வந்தேன். தாங்களோ பாதுகாப்பே இல்லாமல் தூங்கிக் கொண்டிருக்கிறீர்கள். சரியான வலுவில்லாமல் பகையை தேடிக்கொள்வது நமக்கே தீமையாக முடியும். பக்கத்து காட்டில் உள்ளவர்கள் போரை பற்றியே நினைக்காமல் இருக்கும் போது நீங்கள் ஓர் போரை உண்டாக்கி வீணாக பல உயிர்களை இழக்க முடிவு செய்திருப்பது சரியல்ல. தாங்கள் விரும்பினால் நான் பக்கத்து காட்டு அரசனுடன் தங்களுக்கு நட்பு ஏற்பட செய்கிறேன். இருவரும் நண்பர்களாகவும் ஒற்றுமையாகவும் இருந்து எங்களை எல்லாம் காப்பாற்ற வேண்டுகிறேன். முயலை சிவபெருமான் தூதரென்றே நினைத்து கொண்டிருந்த கிழட்டு சிங்கம் அதன் சொல்லுக்கு மதிப்பளித்து, தூதரே, உங்கள் பேச்சில் உண்மை இருக்கிறது. உங்கள் கருத்துப்படியே நான் நடக்க விரும்புகிறேன். அடுத்த காட்டு அரசன் எனக்கு நண்பனாக்குவதை நான் வரவேற்கிறேன் என்று கிழட்டு சிங்கம் கூறியது. அடுத்த நாள் மாலையில் ஓர் ஆலமரத்தடிக்கு வந்திருக்கும்படியும், அந்த மரத்தடிக்கு அடுத்த காட்டு அரசனை அழைத்து வருவதாகவும் சொல்லிவிட்டு முயல் அங்கிருந்து கிளம்பியது. அந்த கிழட்டு சிங்கம் நட்பு கொள்ள வருகின்ற செய்தியை அப்பொழுதே சென்று தன் அரசனிடம் கூறியது சின்ன முயல். சென்ற 2 மணி நேரத்திற்குள் சொன்னபடி ஒரு நல்ல முடிவை வந்து சொன்ன முயலின் மீது சிங்கத்திற்கு பெரும் மதிப்பு ஏற்பட்டது. மறுநாள் கிழட்டு சிங்கத்துடன் அன்புடன் நட்பு கொண்டு உறவாடிவிட்டு மகிழ்ச்சியோடு திரும்பியது சிங்க அரசன். அதன் அரசாங்கத்தில் அந்த சின்ன முயல் தலைமை அமைச்சராகிவிட்டது. ஒரு பெரிய போரை தன் திறமையால் நிறுத்தி வைத்த அந்த குட்டி முயலை பற்றி கேள்விப்பட்டு 2 காட்டிலும் இருந்த விலங்குகள் எல்லாம் அந்த முயலை போற்றி பாராட்டின. சின்ன உருவம் இருந்தாலும் ஒரு பெரிய செயலை செய்து முடித்த பெருமை அந்த முயலை அந்த காட்டுக்கே பெரிய தலைவனாக்கிவிட்டது. ரங்கூன் முயலும் யானை வேட்டையும். நமது தமிழ்நாட்டுக்கு கிழக்கே ஒரு பெரிய கடல் இருப்பதை நீங்கள் அறிவீர்கள். கண்ணகி சிலை இருக்கும் கடற்கரைக்கு காற்று வாங்க செல்கிறோம். அங்கே அலைமோதி கொண்டிருக்கும் கடலில் இறங்கி காலை நினைத்து கொண்டால் ஒரு மகிழ்ச்சி உண்டாகிறது. சில சிறுவர்கள் கடலுக்குள் இறங்கிய அலைகளை எதிர்த்து நீந்தி குளிப்பதை பார்க்கும் போது அவர்கள் அடையும் இன்பத்தை நாம் அளவிட்டு கூற முடியாது. இந்த கடலை நாம் வங்கக்கடல் என்று அழைக்கிறோம். இந்த வங்கக்கடலில் கப்பலில் ஏறி கிழக்கே சென்றால் 1000 கல் தொலைவில் ரங்கூன் என்ற நகர் உள்ளது. ரங்கூன் பர்மிய நாட்டின் தலைநகரமாகும். ரங்கூன் நகரிலிருந்து கிழக்கே சென்றால் ஒரு பெரிய காடு இருக்கின்றது. அந்த காட்டில் ஒரு குட்டி முயலுக்கு ஒரு முறை பிறந்த நாள் வந்தது. பிறந்த நாள் அன்று அதன் அம்மா ஒரு பெரிய விருந்து வைத்தது. அந்த விருந்துக்கு வந்த பல முயல்கள் வகை வகையான இலைகளையும் குலைகளையும் பரிசாக கொண்டு வந்து கொடுத்தன. குட்டி முயலின் அம்மாவுக்கு ஏராளமான உறவினர்கள் இருந்ததால் பல பகுதிகளிலிருந்து முயல்கள் வந்து வாழ்த்து கூறின. ஷான் நாட்டிலிருந்து வந்த சின்ன முயல் ஒன்று குட்டி முயலுடன் அன்பாக பழகியது. இரண்டும் நண்பர்களாகி விட்டன. விருந்தெல்லாம் முடிந்த பிறகு ஷான் நாட்டு முயல் குட்டி முயலை பார்த்து, உங்கள் காடெல்லாம் சுற்றி பார்க்கலாம், வருகிறாயா என்று கேட்டது. குட்டி முயலும் அம்மாவிடம் ஒப்புதல் பெற்றுக்கொண்டு அந்த வெளியூர் முயலுடன் புறப்பட்டது. காட்டு பகுதிகளை எல்லாம் சுற்றி பார்த்து கொண்டு 2 முயல்களும் துள்ளி பாய்ந்து ஓடின.
கால்வாய்களை கடக்க ஒரு தாவல், கரும்பு தோட்டங்களின் இடையே ஒரு துள்ளல், நெல் வயல்களின் ஊரே ஒரு ஓட்டம், காட்டு மரங்களின் நடுவில் ஒரு ஆட்டம், புதர்களை தாண்டி ஒரு பாய்ச்சல். இப்படியாக அவை போட்ட ஆட்டப்பாட்டங்களுக்கு அளவே இல்லை. இரண்டு முயல்களும் போட்டி போட்டு கொண்டு பாய்ந்த போது அந்த மரத்தடியில் படுத்திருந்த ஒரு காட்டானை மீது விழுந்தன. சினத்தோடு விழித்தெழுந்த காட்டானை தன் துதிக்கையை நீட்டி அவற்றை வளைத்து பிடித்து வீசி எறிந்தது. விட்டறிந்த பந்துகளைப் போல் அந்த முயல் குட்டிகள் இருந்தும் ஒரு தேக்க மரத்தின் அடியில் மோதி விழுந்தன. உடம்பெல்லாம் ஒரே வலி. இன்னொரு முறை என் தூக்கத்தை கெடுத்தால் உங்களை வானுலகத்திற்கே அனுப்பிவிடுவேன் என்று அந்த காட்டானை பிளிரியது. தப்பித்தோம் பிழைத்தோம் என்று அந்த குட்டி முயல்கள் அங்கிருந்து ஓட்டம் பிடித்தன. ஒரு கால்வாய்க்கரையில் இருந்த மாமரத்தின் அடியில் இரண்டு முயல் குட்டிகளும் இளைப்பாறுவதற்காக தங்கின. அப்போது ஷான் நாட்டு சின்ன முயல், இந்த யானை தூக்கி எறிந்தது என் முதுகெல்லாம் வலிக்கிறது என்றது. எனக்கு வயிற்றில் நல்ல அடி, இன்னும் வலிக்கிறது என்றது குட்டி முயல். இந்த யானைக்கு ஒரு பாடம் கற்றுக்கொட்ட வேண்டும். நீ என்ன சொல்கிறாய் என்று கேட்டது ஷான் நாட்டு சின்ன முயல். அது எவ்வளவு பெரிய விலங்கு, அதை நாம் என்ன செய்ய முடியும் என்று கூறியது குட்டி முயல். இவ்வாறு பேசிக்கொண்டே அங்கிருந்து புறப்பட்டன. வழியில் வெட்டி கிடந்த ஒரு பள்ளத்தை கண்டன. இரண்டும் ஒரே தாவலில் அந்த பள்ளத்தை கடந்தன. கொஞ்சம் நில், இப்படி செய்யலாமா என்று ஷான் முயல் கேட்டது. என்ன செய்யலாம் என்று கேள்விக்குறியோடு பார்த்து கொண்டே குட்டி முயல் கேட்டது. இந்த பள்ளத்தில் அந்த காட்டானையை விழ செய்ய வேண்டும். அது மேலே ஏற முடியாமல் தத்தளிக்கும் போது எங்களை வீசி எறிந்தாயே, இப்போது எப்படி இருக்கிறது என்று கேட்க வேண்டும் என்று சொல்லியது ஷான் நாட்டு முயல். அது எப்படி பள்ளத்தில் வந்து விழும், பள்ளத்தை கண்டால் ஒதுங்கிதானே போகும் என்று சொல்லியது ரங்கூன் முயல். பள்ளம் இங்கே இருப்பது அதற்கு தெரியக்கூடாது, ஆனால் அது இந்த வழியாகத்தான் வர வேண்டும். கண்ணை திறந்து கொண்டே அது பள்ளத்தில் விழ வேண்டும் என்றது ஷான் முயல். பாவம், விழுந்து அடிபட்டால் அதற்கு உடம்பெல்லாம் வலிக்குமே என்று இறக்கப்பட்டது ரங்கூன் முயல். நமக்கு வலிக்கிற மாதிரி அதற்கும் வலிக்க வேண்டும், அப்போதுதான் அதற்கு புத்தி வரும் என்று சினத்துடன் கூறியது ஷான் முயல். ஷான் நாட்டு முயலின் கருத்துப்படி இரண்டு முயல் குட்டிகளும் செயல்புரிந்தன. பக்கத்து கரும்பு தோட்டத்தில் வெட்டி கிடந்த கரும்புகளை ஒவ்வொன்றாக கிளவி இழுத்து வந்தன. பள்ளத்தில் குறுக்கில் 20 கரும்புகளை வரிசையாக அடுக்கின. அதை இலைத்தலைகளால் மூடின. பள்ளத்தின் எதிரில் கரும்புகளை குறுக்கும் நெடுக்குமாக போட்டு வைத்தன. அந்த கரும்பு குவியலில் பள்ளத்தின் குறுக்காக வரிசையாக கரும்பை போட்டன. பள்ளம் இருந்த இடத்திலிருந்து 10 ஒரு கரும்பாக யானை இருக்கும் இடம் வரை போட்டுக்கொண்டே சென்றன. யானை பார்க்கும் முன் புதர் மறைவில் ஓடி மறைந்து கொண்டன. காட்டில் உலாவி கொண்டிருந்த யானையின் கண்ணில் தரையில் கிடந்த கரும்பு தெரிந்தது. உடனே அது ஓடி வந்து அதை எடுத்தது. துதிக்கையால் வளைத்து அப்படியே வாய்க்குள் செலுத்தியது. கடித்து கடித்து தின்றது. சற்று தள்ளி கிடந்த கரும்பை பார்த்தது. ஓடி வந்து இழுத்து கடித்து தின்றது. இன்னும் சற்று தொலைவில் கிடந்த கரும்பை இழுத்து கடித்தது. இப்படியாக ஒவ்வொரு கரும்பாக தின்று கொண்டே பள்ளத்தின் அருகில் வந்துவிட்டது. பள்ளத்தின் எதிரில் குவியலாய் கிடந்த கரும்புகளை பார்த்தவுடன் யானை விரைவாக நடந்தது. அப்படி நடந்து செல்லும் போது பள்ளத்தின் வழியாக சென்றது. பள்ளத்தின் குறுக்காக பரப்பியிருந்த கரும்புகளின் மேல் அது காலடி எடுத்து வைத்தவுடன் யானையின் பழுவை தாங்காமல் கரும்புகள் ஒடிந்து யானை பள்ளத்திற்குள் விழுந்து விட்டது. பள்ளம் ஒடுக்கமாகவும் ஆழமாகவும் இருந்ததால் அந்த காட்டு யானையால் அசையவோ நகரவோ மேலேறவோ முடியவில்லை. விழுந்த அதிர்ச்சியில் அது பிளிரிய பிளிரல் காடெங்கும் எதிரொலித்தது. எங்களை தூக்கி எறிந்து துன்பப்படுத்தினாயே, இப்போது எப்படி இருக்கிறது என்று கேட்டுக்கொண்டே ஷான் நாட்டு முயல் வெளியே வந்தது. பாவம் யானையாரே, இப்போது யார் காப்பாற்றுவார்கள் என்று கேட்டது ரங்கூன் முயல். அப்போது ஏதோ புதுவிதமான ஒலி கேட்டது. இரண்டு முயல் குட்டிகளும் திடுக்கிட்டு திரும்பின. இரண்டு சரக்கு பேருந்துகளும் ஒரு சிறிய உந்தும் அந்த காட்டுக்குள் வந்து நின்றன. அவற்றிலிருந்து 15 மனிதர்கள் இறங்கினார்கள். அவர்களில் ஒருவன் யானை பள்ளத்தில் விழுந்து தத்தரிப்பதை பார்த்து விட்டார்கள். தலைவரே, யானை பிடிக்க வந்தோம், இதோ பிடிப்பட்டே யானை கிடக்கின்றது என்றான்.
நம் வேலை எளிதாகிவிட்டது என்று கூறிக்கொண்டே தலைவர் யானையை நோக்கி நடந்தார். பிறகு அவருடைய கட்டளைப்படி சில ஆட்கள் யானையை கயிற்றால் கட்டினார்கள். சரக்கு பேருந்து ஒன்றின் மீது இருந்த சுழல் தூக்கியால் யானையை அப்படியே மேலே தூக்கினார்கள். சுழல் தூக்கியை இயக்கினார்கள். அது அப்படியே யானையை தூக்கி மற்றொரு பேருந்தின் மீது வைத்து விட்டது. யானை அசையாதபடி பேருந்துடன் சேர்ந்து பல கயிறுகளை கொண்டு கட்டினார்கள். பிறகு அவர்கள் வேறு யானைகள் ஏதாவது அகப்படுமா என்று காற்றை சுற்றி பார்க்க புறப்பட்டார்கள். யானை பள்ளத்தில் விழுந்ததிலிருந்து ரங்கூன் முயலுக்கு துன்பமாயிருந்தது. ஷான் முயல் பேச்சை கேட்டு தன் தவறான செயலை செய்வதாக மனதில் உறுத்தியது. இப்போது மனிதர்கள் அதை கட்டி தூக்கி கொண்டு போக போவதை எண்ணிய போது அதற்கு மனமே உடைந்து போய்விடும் போல் இருந்தது. ஷான் முயல் யானையை பார்த்து கொண்டிருக்கும் போதே ரங்கூன் முயல் அதற்கு தெரியாமல் அங்கிருந்து நழுவியது. சிறிது தொலைவில் சுண்டலிகள் இருக்கும் பகுதிக்கு சென்றது. சுண்டலிகளின் தலைவன் குட்டி முயலை கண்டவுடன் வெளியே வந்தது. குட்டி முயலே, உன் பிறந்த நாள் விருந்துக்கு வர முடியவில்லை. உன் அம்மாவிடம் மன்னிப்பு கேட்டதாக சொல். என் மனைவி உடல்நலம் இல்லை என்று சுண்டலி தலைவன் கூறியது. எலியண்ணா, நான் இப்போது உங்கள் உதவியை நாடி வந்திருக்கிறேன் என்று குட்டி முயல் கூறியது. நடந்த கதையை கூறி யானையை காப்பாற்ற உதவ வேண்டும் என்று குட்டி முயல் சுண்டலியை மன்றாடி கொண்டது. உன்னை போல எல்லோருக்குமே நன்மையை எண்ணுகின்ற மனம் எல்லோருக்கும் இருந்துவிட்டால் இந்த உலகம் பொன்னுலகம் ஆகிவிடும் என்று கூறிய சுண்டலி அங்கு இருந்த 100 எலிகளையும் அழைத்து கொண்டு முயலுடன் புறப்பட்டது. 100 எலிகளும் யானையை கட்டியிருந்த பேருந்தின் மேல் சரசரவென்று ஏறின. கயிறுகளை ஆங்காங்கே கடித்து குதறின. எல்லா கட்டுகளும் அவிழ்ந்தவுடன் பாய்ந்தோடி தங்கள் இருப்பிடத்திற்கு சென்றுவிட்டன. கட்டு தளர்ந்தவுடன் யானை பேருந்தின் பக்க அடைப்புகளை ஒடித்து கொண்டு கீழே இறங்கியது. பிளிறு கொண்டு அங்கிருந்து ஓடியது. காற்றை சுற்றி பார்க்க சென்ற யானை பிடிக்கும் வீரர்கள் திரும்பி வந்தார்கள். கயிறுகள் தூள் தூளாய் அறுந்து கிடப்பதையும் யானை தப்பியோடி விட்டதையும் கண்டு அவர்கள் வியப்படைந்தார்கள். அவ்வளவு பலமான கட்டுகளை குதறி எறிவது யானையால் முடியாது. ஏதோ தெய்வம் தான் வந்து இதை செய்திருக்க வேண்டும். அந்த தெய்வம் வனதேவதையாக கூட இருக்கலாம். வனதேவதைக்கு அன்பான யானையை தாங்கள் பிடித்து அந்த தெய்வத்துக்கு பிடிக்கவில்லை போலிருக்கிறது. இந்த காட்டில் மேற்கொண்டு தங்கினால் தங்களுக்கு வனதேவதையால் ஏதாவது கேடு வரும் என்று அஞ்சி உடனே புறப்பட்டு சென்று விட்டார்கள். குட்டி முயலுக்கு அப்போதுதான் மனமைதி ஏற்பட்டது.